போற்றுவேன் ஸ்தோத்திரமே சுராஜனுக்கே ஆதியும் அந்தமும் நில்லோனே ஆதியும் அந்தமும் நில்லோனே அருபனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம் அருபனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே பொன்னகர் மன்னன் பூவில் வந்தார் புல்லனை மீதினை ஸ்தோத்திரம் பொன்னகர் மன்னன் பூவில் வந்தார் புல்லனை மீதினை ஸ்தோத்திரம் பச்சமொத்தன் பாரம் தீர்த்த பச்சமொத்தன் பாரம் தீர்த்த வெத்தலை வாசனை ஸ்தோத்திரம் வாசனை ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே மாயமாமூலகை மறந்து நான் மன்னவாவும் அன்பில் மகிழ்ந்திட மாயமாமூலகை மறந்து நான் மன்னவாவும் அன்பில் மகிழ்ந்திட மயங்காமல் நீ தார நீர் மயங்காமல் நீ தார நீர் மனுவான அன்பு காய் ஸ்தோத்திரம் மனுவான அன்பு காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே மங்களமே சியோன் மனாள மாறாத பூரண சீராழா மங்களமே சியோன் மனாள மாறாத பூரண சீராழா மங்கிடான தீய வாசனே மங்கிடான தீய வாசனே மாசற்ற அன்பு காய் ஸ்தோத்திரம் மாசற்ற அன்பு காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அமரர் போற்றும் அழகுள்ளோனை அருபியை சொருபியை ஸ்தோத்திரம் அமரர் போற்றும் அழகுள்ளோனை அருபியை சொருபியை ஸ்தோத்திரம் அழியும் மாதி அன்பையே அழியும் மாதி அன்பையே வழியில் வீரைந்து செல்லவே வழியில் வீரைந்து செல்லவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பகரனே ஓமேகாவே பொன்னகன் மன்னன் பூவில் வந்தாரே புல்லனை நீரே
ஸ்தோத்திரம் பொன்னகர் மன்னன் புவில் வந்தார் புல்லானை மீதிரை ஸ்தோத்திரம் பச்சமொற்ற எந்தன் பாரம் தீர்த்த பச்சமொற்ற எந்தன் பாரம் தீர்த்த மெத்தனை வாசனை ஸ்தோத்திரம் மெத்தனை வாசனை ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே பயமாம் உலகை மறந்து நானும் அன்னவாவும் அன்பில் மகிழ்ந்திட மாயமாம் உலகை மறந்து நானும் அன்னவாவும் அன்பில் மகிழ்ந்திட மயங்காமல் நீ தாரணீர் மயங்காமல் நீ தாரணீர் மனுவான அன்பு காய் ஸ்தோத்திரம் மனுவான அன்பு காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே மங்களமே சியோன் மனாலா மாறாத பூரண சீராளா மங்களமே சியோன் மனால மாறாத பூரண சீராளா மங்கிடானே தீய வாசனே மங்கிடானே தீய வாசனே மாசற்ற அன்பு காய் ஸ்தோத்திரம் மாசற்ற அன்பு காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அமரர் போற்றும் அழகுள்ளோனே அருபியை சுருபியை ஸ்தோத்திரம் அமரர் போற்றும் அழகுள்ளோனே அருபியை சுருபியை ஸ்தோத்திரம் அழிய மாதி அன்பையே அழிய மாதி அன்பையே வழியில் விரைந்து செல்லவே வழியில் விரைந்து செல்லவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே ஸ்தோத்திரம் பாடி போற்றுவே ஸ்தோத்திரமேசு ராஜனுக்கே ஸ்தோத்திரம் பாடி போற்றுவே ஸ்தோத்திரமேசு ராஜனுக்கே ஆரிய மந்தமும் இல்லானே ஆரிய மந்தமும் இல்லானே அருபனே உமக்கெண்டும் ஸ்தோத்திரம் அருபனே உமக்கெண்டும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே அல்லேலூயா அல்லேலூயா பர்கரனே ஓமேகாவே ஸ்தோத்ரம் 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 Yesu, 33 வருடம் ஒரு ஜெயிலில் தான் இருந்தார். இந்த சரீரம் தான் அவருடைய ஜெயில். And this body was his jail. அவர் ஆவி உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் சுயாதீனம் உள்ளவர். ஆனால் அவர் சரீரத்துக்குள்ள ஒரு வந்தபோது அவர் தன்னை சுருக்கி மட்டுப்படுத்தி எத்தனையோ வல்லமைகளை இழந்துதான் வாழ்ந்தார். As long as he was in the spirit world, he was full of freedom. But when he came to this body, he has to shrink himself and he has to control all his power. ஆனால் அதை செய்ய வைத்தது என்ன? But what made him to do that? நம்மேல் வைத்திருந்த அன்பு. Because of his great love toward us. உலகத்தில் இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் நம்மில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியால் அதற்கு கீழ்ப்படிந்து வந்தார். And because God the Father loved us so much that he sent his only son, and because his son loved us so much, he gave himself for us. அவர் பிறந்தார் என்று சொல்வதை விட எனக்காக நமக்காக அவர் பிறந்தார். And more than we saying that he is born, it is better that we say that he is born for you and me. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Unto us a son is being given. பிதாகிய தேவன் அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து விட்டார். இயேசுவை வைத்துக்கொள். And God the Father, he gave his only begotten son and he has given to us. தேவ இயேசுவை வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து விட்டார். And he said take Jesus to you. நாம் அவரை எடுத்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம். But however we took him and we crucified him on the cross. தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம். We were enemies to our God. அந்த சத்துருத்தத்தை ஆண்டவர் சாதகமா எடுத்து அது நிமித்தம் இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் அணுகும்படியாக அது ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது. And taking that enmity as an advantage and that enmity has become a favorable situation for him. இன்றைக்கு அடிக்கப்பட்ட இயேசு நம்முடைய இரட்சகராக மாறி இருக்கிறார். Now Jesus who was crucified, he has become our savior. நம்முடைய சத்ருத்வத்தை மாற்றி பிதாவோடு இணைக்கப்படக்கூடியதான மத்தியஸ்தனாக அவர் மாறி இருக்கிறார். And he has changed our enmity and he has become the mediator between us and the father. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். Today we have become his children of his kingdom. ஒரு காலத்தில் யூதர்கள் தான் அப்படி அழைக்கப்பட்டார்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று. Once only the Jews were called as the children of the kingdom. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய ஸ்தானத்தில் நாம் அந்த காட்டொலிவ மரமாய் இருந்தாலும் நான் அந்த ராஜ்யத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிறோம். But now though we were like the wild olive tree, we have been grafted into him and we have been in that state. ஆகையால் புறம்பே இருக்க வேண்டியவர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். We should have been outcast, we have been accepted. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் அநேகருக்கு இரட்சிப்பின் நாளாய் மாற வேண்டும். Today should become a day of salvation for many. இந்த நாள் அநேகருக்கு பாவம் செய்கிற நாளாக மாறி இருக்கிறது.
But however, this day has become to many as a day of doing sin. Anegar indha naalil kudithu marikka pogurargal. Many they are going to drink and many are going to die. Kartar adhe maatri anegarukku idu rachippin naalai maatra vendum. However, God should change that and change this day as a day of salvation to many. Thirudan thirudavum kollavum alikkavum varugiraan. The thief cometh to steal and to kill and to destroy. Anal Yesu nalla meippanaga indrai anegarai rachikka vendum. However, as Jesus as a good shepherd, he should save many. Nandrai uduthi styla uduthi maamsigamaga kondada aalayangalukku purappadugira aatkalai aandavar sandhithu Yesuvinudaiya pirappu Yesuvinudaiya vaalkai Yesuvinudaiya maranam Yesuvinudaiya uyirthezhuthalin vallamai avargalai sandhithu avargalai rachikka vendum. And adorning themselves in a fashionable style and doing all sorts of worldly things, the Lord should touch them and he should bring them and they should meditate upon the coming of the Lord and his death and his sacrifice for us. And they should be saved. And they should be saved. Adarkai 100 stotram manuvom. Stotram, 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 stotram. கர்த்தாவே நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பை நினைக்க உம்மை ஆராதிக்க மறுபடியும் ஒரு சபையாக நாங்கள் கூடி வர நீர் தந்ததான இந்த சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை உணர்ந்து இன்னும் ஒரு படி முன்னேற கிருபையை தாரும். தடைகளை மாற்றி எல்லாரையும் கொண்டு வாரும். எல்லா ஆலயங்கள் நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்தை கட்டளையிட்டு பாவ கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவித்து நீர் பெரிய ஒரு ரட்சிப்பின் வேலை இன்றைக்கு செய்யும், எங்களுக்குள்ளும் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கரு பாட்டு தாளில் முதலாவது பாட்டு, தெலுங்கு பாட்டு. ஆச்சரியமே ஓசன்னா ஓசன்னா பாடிதமு, ஆச்சரியமே சிருஷ்டி கர்த்தையாய் நா தேவோட ஜன்மிச்சன் தாசுடு காயி ஹலோ. சிருஷ்டி கர்த்தையாய் நா தேவோட ஜன்மிச்சன் தாசுடு காயி ஹலோ. பாடேதம் அல்லேலூயா, சதா பாடேதம் அல்லேலூயா, பாடேதம் அல்லேலூயா, சதா பாடேதம் அல்லேலூயா. தேவோடு தேவோடு சொர்க்கவந்தே ஜெஞ்சி ஏகேனு கிருபையு சத்தியமு இயனேகா ஆச்சரியமே, கிருபையு சத்தியமு இயனேகா ஆச்சரியமே. சீக்கட்டி எந்தன்ன வாரிக்கு ஜோதிகா வச்சேனு ஏசு பிரபு, சீக்கட்டி எந்தன்ன வாரிக்கு வச்சேனு ஏசு பிரபு. பாடேதம் அல்லேலூயா, சதா பாடேதம் அல்லேலூயா, பாடேதம் அல்லேலூயா, சதா பாடேதம் அல்லேலூயா. தேவாதி தேவோடு சொர்க்கமந்தே ஜெஞ்சி ஏகேனு தீனுடுகா.
ಜಿಂಚಿ ಹೇಗೇನು ದೀನುಡವ ಪಾಪಂ ತೊಲಗಿಂತ ಪುಟ್ಟೆನುಗ ಆಶ್ಚರ್ಯವೇ ಪಾಪಂ ತೊಲಗಿಂಪ ಪುಟ್ಟೆನುಗ ಆಶ್ಚರ್ಯವೇ ಪಾಪಮು ಕಡಿಗಿ ಪವಿತ್ರ ಬರಚು ಜೀವ ಜಲಮಿಯರೇ ಪಾಪಮು ಕಡಿಗಿ ಪವಿತ್ರ ಬರಚು ಜೀವ ಜಲಮಿಯರೇ ಕಾರ್ಯದ
tuda bavishabanka tuda riya basatu dankalabani antuda devadi devan paralogathai vittu vittu avar thanne taalthi indha ulagathil eena kolathai avar eduthar. The Lord of Lords, he forsook all heaven and he came to this earth as in a base form. Agiyal nam paaduvom. So let us sing. அப்போ நாம் பாடும் பொழுது நித்திய ஜீவன் நமக்குள் நம் மத்தியிலிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. So as we sing the eternal life, it proceeds out of our soul. பாவத்தை முறியடிக்கும்படியாக நிர்மூலமாக்கும்படியாக அவர் ஜீவ ஜலமாக ஜீவ ஜல நதியாக அவர் வந்திருக்கிறார் என்று நாம் மூன்றாம் சரணத்தில் பாடுகிறோம். The third stanza we see that so that he might destroy and to destroy sin, he has come as the rivers of living water. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி வேதம் சொல்கிறது. And the scripture says concerning the anointed people that rivers of living water shall proceed out of our hearts. ஆகையால் நாம் எல்லாரும் கைகளை தட்டி பாடும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு அது புதிதாக வந்தவர்களுக்கு கேள்விகளோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு சலிப்போடு வந்தவர்களுக்கு இது நித்திய ஜீவனாக மாறும். So as we clap our hands and sing with joy and the rivers of living water shall proceed out of us and it will be a healing to all people who are come new. தேவைப்பட்டால் அந்த நதியிலிருந்து நாமும் குடிக்கலாம் நித்திய ஜீவன் அடையலாம். And if needed we also can drink from the rivers. ஆகையால் அந்த மூன்றாம் சரணத்தையும் பல்லவிய நாம் நன்றாக கைகளை தட்டி அதாவது நம்முடைய உள்ளத்திலிருந்து நித்திய ஜீவ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படத்தக்கதாக நாம் பாடுவோமாக. So let us sing the third stanza and the chorus so that in such a way so that rivers of living water might flow from us. பாபம் தோலகிம்ப புட்டேனுகா ஆச்சரியமே. பாபம் தோலகிம்ப புட்டேனுகா ஆச்சரியமே. இப்படி நாம் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும் போது when we worship our Lord in such a way clapping our hands தேவனுடைய வாசனை நம் மத்தியில் வீசும். The incense of God, the smell of God will be இயேசுவின் சுகந்த வாசனை நம் மத்தியில் வீசும். And the sweet incense of Jesus will be upon us. நம்முடைய சொந்த வாசனை அது நம்ம சென்ட் அடிச்சுட்டு வரலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு வாசனை இருக்கு, அது வாசனை அல்லது நாற்றம். And perhaps we might have smear some scent upon us, it might be a smell, but there is a smell in our soul that will be stinking. And நம்முடைய பாவத்திற்கு ஒரு மனம் இருக்கிறது, அது தூதர்களால் தேவனால் தேவனுடைய ராஜ்யத்தினால் மணக்க முடியும். And there is a smell for our sin that can be smelt by the angels and by God. அது ஒரு நாற்றம், அது துர்நாற்றம், அது அருவருப்பானது.
That is a stinking smell that is abominable. ஆனால் பாவிகளாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய வாசனை நம்மத்தில் வீசுகிறது. So we as sinners, we all together when we worship our God, his smell will be upon us. அடுத்த பாட்டு நாம் பாட போகிறோம். So we are going to sing the next song. முற்செடிகள் மத்தியில் ஒரு கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, முற்செடிகள் மத்தியில் ஒரு ரோஜா மலர் எப்படி இருக்கிறதோ, அதே போலதான் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். As a rose, as a rose plant is among the thorns, so is Jesus among us. உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர், ஆகையால் பாவிகளாக நாங்கள் பரிசுத்தராகி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Oh Lord, before us we are nothing, but we as sinners, we have come before you to worship you. இயேசு குழந்தையாய் பிறந்த போது எத்தனையோ பேர் அவரை ஆராதிக்க வந்தார்கள். While Jesus was born as a baby, many people they came to worship him. அதே இந்த பாட்டின் மூலமாக நாம் செய்வோமாக. And let us also do the same thing by this song. இரண்டாவது மலையாள பாட்டு. Second Malayalam song. Thank you.
Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. We praise you. We praise you. ஒரு முறை நம் மத்தியில் இருந்ததான் ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ நிர்வாகத்துக்கு சென்று அவர் தெய்வ செய்தியை சொன்னார். Once a worker in our midst, he went to a Christian organization and he shared the message. அப்போ அந்த குரூப்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் தியாலஜி படிச்சவங்க. And all those who were seated in that group, they studied theology. அதுல ஒரு முக்கியமான நபர் வந்து சொன்னார், இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் குப்பையில போடலாம்னு இருக்குன்னு சொன்னார். And one among them, he came to that brother and said, after hearing this message, all the certificates that I learned, I think I could tear them off and throw it away. ஏனென்றால் இவ்வளவு படித்துவிட்டு எனக்கு இப்படிப்பட்ட செய்தி கிடைக்கவில்லையே. Because having learned so much, I did not get such a message. அதுபோல இயேசு நம்மத்தில் வரும்போது பரிசுத்தவான்களாகிய நாம் பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுகிறோம். ஆனால் அதெல்லாம் அழுக்கான கந்தையாய் மாறுகிறது. ஏனென்றால் அவர் அதிபரிசுத்தமானவராக இருக்கிறார். So also when Jesus
comes amidst us. He's so much holy so that we are all called as saints, but however, before him all our holiness is filthy rats, and he is so much holy. Adhan rendam saranam solugirathu. That is what the second stanza says. Anal moonram saranam solugirathu avarudaiya naamathin nimitham naam avarudaiya naamathai tharithukolvadhinala idhu namakkulla sugandha vaasanai nammathil avarudaiya naamam avarudaiya subhavam avar veesugirar. And the third stanza says, because we are put on his name, his smell and his character is being upon us. Aagiyal nam ellarum ippozhudhu oppu koduthu paada pogurom. So we are all going to commit ourselves and we are going to sing this song. Andha rendam moonram aindham saranangalai thodarchiya paadi adarku piragu aandavare vaazhthume endra aaradithu nam avare paada pogurom. We are going to sing the second, third and the fifth stanza continually, and then we are going to sing the chorus worshiping him. Ennudaiya velaiyai naan poorna paduthi உமக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். I am going to complete my work and I should stand before you perfect. நாம் யாரும் மற்றவர்கள் மரிக்கிறது போல மரிக்க கூடாது. என்னுடைய வேலையை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன், நான் கிரீடத்தை பெற போகிறேன் என்ற நிச்சயத்தோடு தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். None of us should die as others die. We should die with an assurance that I have completed my work, I finished my race. அதற்காக இதோ நான் வருகிறேன். And for that I behold I come. இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். Lo, I come to do thy will. இதற்காக நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். And for this I have come to worship you. நம் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடும் பொழுது. So when we clap our hands and we exalt our God and sing. ஆண்டவருடைய வாசனை நமக்குள் வீச ஆரம்பிப்போம். The smell of God, it will be found in us. தேவன் நம்முடைய கெட்ட சாட்சியை மாற்றிவிட்டு அவருடைய நல்ல சாட்சியை நமக்குள் அவர் வைப்பார். The Lord will remove our wrong evil testimony and he will put the good testimony. நாம் நன்றாய் மரிப்போமாக, நாம் சாகும்போது நன்றாய் சாக வேண்டும். And let our death be a well done. அது ஒரு இழப்பல், அது முடிசூட்டும் நாளாய் மாற வேண்டும். It is not a loss but let it be a coronation. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாற வேண்டும். And in my life it should be the day of victory. அதற்காக ஒப்புக்கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. And all those who submit lift up your hands. நாம் சிறுகுவோம், அவர் பெருகுவாராக. Let us decrease and let him increase. நம்முடைய சுயபலம் குறையட்டும், அவருடைய வல்லமை நமக்குள் வெளிப்படுவதாக. Let his strength decrease and let his power be manifested. நமக்கு சொந்த தாழ்மை, சொந்த பரிசுத்தம் இருக்கு, அதெல்லாம் கிழித்து போடுமான அழுக்கான கந்தை அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை கருத்துக் கொள்வோமாக, அது வெளிச்சத்தை வீசும். We have our own humility and we have our own holiness. All those are filthy rags, let us put on his holiness, his humility, that is light upon us. நாம் முற்களாய் பிறந்தவர், ஆனால் அவரோடு கூட பழகி 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 நாமும் ரோஜா மலராய் மாறப்போகிறோம். We are born as thorns but as we associate ourselves with him, let us also become like grows as he is. ரெண்டாம் மூன்றாம் ஐந்தாம் சரணங்களை தொடர்ச்சியாய் பாடி அதற்கு பிறகு ஆண்டவரை வாழ்த்துகிறேன் என்று பாடுவோமாக. Let us sing the second, third and fifth stanza continuously and let us sing the chorus. நீர் புஷ்பம் சாரோ நிலவன் தாமரையுமே தாழ்வரையில் Yeah.
Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. சில நேரத்தில் நம்முடைய போராட்டத்தின் மத்தியில் மற்றவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லும் போது என் ஸ்தானத்தில் இருந்தா தான் உங்களுக்கு தெரியும் என்று நாம் சொல்வோம். Sometimes when we were in our struggle and if somebody gives us counsel, we will just say that if we are in my place, you would understand. அந்த அர்த்தம், நான் தோற்று போனதற்கு சூழ்நிலை அவ்வளவு பயங்கரமானது. The meaning is, the reason for my failure is because my situation was great. ஆனால் நம்முடைய ஸ்தானத்தில் தான் இயேசு வந்தார், பிறந்தார். But however, Jesus, he came and he was born in our state. அவர் அங்கே ஏதோ சட்டம் பேசவில்லை, அவர் நம் மத்தியில் பிறந்தார். He did not speak laws from there, but he came amidst us. இந்த பாவ உலகத்தில் 33 ரை வாழ்ந்து ஒரு பாவமும் அவரை தொடாதபடி அவர் தன்னை காத்துக் கொண்டார். He lived for almost 33 and a half years, and throughout all these years he did not even commit even a single sin. அது மட்டுமல்ல, அவரிடத்தில் வந்து வருகிற எந்த பாவியாக இருக்கட்டும், எத்தனை பாவிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ரட்சிக்க அவரிடத்தில் ரட்சிப்பின் வல்லமை உண்டு. And not only that, all those sinners who came unto him, how much it is, there was safety for them and salvation for them. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அவர் சொன்னார். And he says, come all you that are heavy and burden, and I will give you rest. ஆகையால் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார், நாமும் வாழலாம் என்று சொல்கிறார். So in this sinful world he came and lived it out, and he also says you can also live. ஆகையால் ஜெயித்த அந்த பரிசுத்த தேவனுடைய உதவியை பெரும்படியாக அடுத்த தமிழ் பாட்டை நாம் பாட போகிறோம். So we are going to sing the next Tamil song so that we might receive the help of the victorious Savior. மாறினா
Thank
you, Jesus. Praise. Thank you, Jesus. Stotrapa, stotrapa, stotrapa. இன்றைக்கு இயேசு பிறந்த நாள் என்று முழு உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் இன்றைக்கு சில குழந்தைகள் சாக போகிறது. But however today many newborns are going to die. அது என்ன குழந்தைகள் தெரியுமா? Do you know what babies are they? நமக்கும் நம்முடைய இச்சைக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த இச்சை தாய் ஸ்தானத்தில் இருக்கிறது போல பாவத்தை கற்பம் தரித்திருக்கிறது. And there is an association between our lust and us and this lust as a mother and it is going to conceive sin. It has conceived sin. It has conceived sin. அப்போ அந்த பாவம் அதான் நம்முடைய குழந்தை. And that sin, it is our babe. நமக்கும் நம்முடைய இச்சைக்கும் இடையில் பிறந்ததான குழந்தை. And that is the babe that is born between us and our lust. அந்த பாவம் மரிக்க வேண்டும். That sin should die. அந்த நம்மத்தில் அப்படிப்பட்டதான சில பாவ குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அது நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு கூட வளருகிறது. அது குடும்பத்தை பிரிக்க, குடும்பத்தை கெடுக்க, குடும்பத்தை நரகத்திற்கு தள்ள அது மறைமுகமாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Such babes are born in our families, in our personal life, and it is growing along with the family and it is destroying many families. நம்முடைய சுயபலத்தினாலே அதை கொல்ல முடியாது. We cannot kill it by our own strength. ஆனால் நம்மத்தில் மகா பரிசுத்த தேவன் நடந்து கொண்டிருக்கிறார். But in our midst the most holy God is walking in our midst. அவர் பாவத்தை அழிக்கும்படியாகவே அவர் பிறந்தவர். And he was born so that he might destroy sin. ஆகையால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையை அவர் கொல்ல போகிறார். And he is going to destroy the babe that is in our midst in our அவர் பாவமற்றவர். And he is without sin. பரிசுத்தமாய் பிறந்தவர். He was born with holiness. பாவத்தை ஜெயித்தவர். He overcame sin. பாவத்தை நியாயம் தீர்த்தவர். He judged the sin. நமக்குள் இருக்கிற பாவத்தை அழிக்கிறவர். And he has come to destroy the sin in us. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. All those who trusted him will never be put to shame. இந்த வருஷ கடைசியில் மகா பரிசுத்த தேவன் நம்மத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாக அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் நடந்து கொண்டிருக்கிறார். At the end of the year, our God is zealous God who is moving in us so that he might sanctify us. பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who submit to holiness lift up your hands. நான் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். And Jesus says with us, see, I am holy, be ye also holy. அது வெறும் பிரமாணம் அல்ல. It is not a mere law. அது வெறும் எழுத்தல்ல. It is not a mere word. கர்த்தர் கிருபையோடும் சத்தியத்தோடும் வருகிறவர். And our God is the God who comes with grace and truth. நீங்க பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய கிருபையும் அந்த வார்த்தையோடு அவர் தருகிறார். As he says you be holy, he gives us a grace so that you might become holy. அவருடைய கிருபை எனக்கு போதும். His grace is sufficient. அவரே போல பரிசுத்தமாய் இருக்கும்படி அவருடைய கிருபை எனக்கு போதும். And so I'm so that I might be holy as he is. His grace is sufficient for me. அப்படியே கரங்களை உயர்த்தி 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Lifting up our hands let us offer praises. பாவத்தை அழிக்கக்கூடிய 100 ஸ்தோத்திரங்கள். Praises that can destroy sin. மகா பரிசுத்த தேவனை நம்மத்தில் இறங்க வைக்கிற அந்த ஸ்தோத்திரங்கள். Praises that can bring down a great God among us. ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let us offer praises. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம. Sotram 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 Stotram, 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 stotram,
சூத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 கிருபையால் யார் யார் நம்மத்தில் பலவீனமா இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை தரப்போகிறார். All those who are weak in our midst, by His grace, God is going to anoint us with His holiness. தகுதி உள்ளவர்களுக்கு அல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். It is not although for people who are worthy, but He is going to give us who are worth, who are not worthy. நான் ரொம்ப தோற்று போனவன் ஆண்டவரே. Oh Lord, I am full of failures. நாம் ரொம்ப பலவீனன் ஆண்டவரே. Oh Lord, I am full of weakness. அப்படிப்பட்டவர்கள் அந்த நாலாம் சரணத்தை நான் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருங்கள் என்று அந்த வரியை பாடும் பொழுதே அது நம்மை பயப்படுத்துகிற ஒரு பிரமாணமாக அல்ல, கிருபை நிறைந்த ஒரு வார்த்தையாக நம்மிடத்தில் அது கிரியை செய்ய போகிறது. Such people, when you are going to sing the fourth stanza, when he says, I am holy, be holy, it is not a word that can threaten us, but however, it is going to give us the grace so that we might become like that. அநேகருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கேட்டாலே பயம் வருகிறது. Many people, the moment they hear the word holiness, they get the fear. அது பயப்படுகிற வார்த்தை அல்ல பிரியமானவர்களே, அது நம்முடைய அலங்காரமாக இருக்கிறது. Beloved, that word is not a word that can threaten us, but that is the beauty that can adorn us. தேவன் அதை கிருபையா நமக்கு தர போகிறார். God is going to give us graciously. அந்த பாவம் என்கிற குழந்தை சாக போகிறது. The sin that is the baby, it is going to die now. இயேசு எனக்குள் பிழைக்க போகிறார். And Jesus is going to live in me. பாவத்தை நசுக்கி போட்ட இயேசு எனக்குள் ஜீவிக்க போகிறார். And Jesus who trampled down sin, he is going to live in me. ஆக நான் விசுவாசிக்கிறேன், நான் பரிசுத்த பரிசுத்தமாய் இருங்கள் என்று பாடும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது. I believe that as we sing that be holy as I am holy, and the grace of God is going to surround us. என் ஆவி ஆத்மா தேகம் இதற்காய் ஒப்புக்கொடு பரிசுத்திற்காக ஒப்புக்கொடுக்கிறேன். Oh Lord, I yield my spirit, soul and body for this holiness. நான் பரிசுத்த பரிசுத்தராயிருங்கள் என்றீர். மறுபடியுமாக கிருபை. பரிசுத்த பரிசுத்தராயிருங்கள் என்றீர். மறுபடியுமாக நான் பரிசுத்த பரிசுத்தராயிருங்கள். இன்னொரு முறை பரிசுத்த. நான் பரிசுத்த பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமாக்கும் ஞானல்ல இனி ஜீ
நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். Our God is a God who is zealous in holiness. நம்மை கெட்டு போனவர்களாக பார்ப்பதில்லை. He does not see as us as we who are spoiled. நாம் கெட்டு போனாலும் நம்மை உருவாக்க வேண்டும், மாற்ற வேண்டும், அவரே போல மாற்ற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு நம்மத்தில் அவர் உலாவை கொண்டிருக்கிறார். Though we are spoiled and he is moving in our midst with great zeal so that he might change us like him. இதற்காக தான் இந்த அபிஷேகமே. And for this anointing. இதற்காக தான் இந்த அந்நிய பாஷை. And for this unknown tongue. இதற்காக தான் இந்த சபை. And for this the church. இதற்காக தான் இந்த ஆராதனை. And for this worship. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் எதற்காக சொன்னார்? உன்னை நான் என்னை போல மாற்றி மறைக்கும், உன்னை விட மாட்டேன். And he that said I will never leave you nor forsake you. Why did he say? Because he is going to change us like him. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. German womb. என்ன நோக்கத்துக்காக அவதரித்தீர் என்பதை ஆண்டவரே சிந்திக்கும்படியாய், ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்தத்தை, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் மாறும்படியாய், ஆண்டவருடைய மகா நோக்கம் நிறைவேற்றும்படியாய், ஆண்டவரே நீர் அவதரித்தீர் என்பதை கர்த்தாவே விளங்கிக் கொள்ளும்படியாய் இந்த காலவேளை உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான அந்த பரிசுத்த ஜீவத்தை நாங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ பரிசுத்தத்தில் கடும் வைராக்கியம் உள்ள தேவனாய் இந்த காலவேளை மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் நினைக்கிற வண்ணமாய் கர்த்தாவே நாங்கள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே இந்த காலவேளை நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடக்கிறதான சகல பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே இந்த இது போன்றதான ஆராதனைகளை முற்றுமாய் நீர் பொறுப்பெடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாக ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களையும் நீர் ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி பெருமையாக்க முடிய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். Sweet is our Savior, He is wonderful,
His work is marvelous, he is wonderful. Sweet is our Savior, he is wonderful. His work is marvelous, he is wonderful. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel. To him be glory, our counselor. He teaches every day, our counselor. To him be glory, our counselor. He teaches every day, our counselor. To him be glory, he guides to glory. His counsel stands forever sure. To him be glory, he guides to glory. His counsel stands forever sure. To him be glory, Almighty God. He is our dweller, Almighty God. To him be glory, Almighty God. He is our deliverer, Almighty God. To him be glory, he leads to victory. Our help from Zion is our reward. To him be glory, he leads to victory. Our help from Zion is our reward. He fights our battle, our peace with it. He is our garrison to rest with it. He fights our battle, our peace with it. He is our garrison to rest with it. To him be glory, he reigns in glory. Our Prince of Peace we'll ever wait. To him be glory, he reigns in glory. Our Prince of Peace we'll ever wait. He is our Father forevermore. Perfect his will for us is evermore. He is our Father forevermore. Perfect his will for us is evermore. To him be glory, he makes us holy. Ancient of days, he's just and pure. To him be glory, he makes us holy. Ancient of days, he's just and pure. Sweet is our Savior, he's wonderful. His work is marvelous, he's wonderful. Sweet is our Savior, he's wonderful. His work is marvelous, he's wonderful. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel.
We call him Jesus. He came to save us. He is with us, Emmanuel. Sweet is our Savior. He is wonderful. His works are marvelous. He is wonderful. Sweet is our Savior. He is wonderful. His works are marvelous. He is wonderful. We call him Jesus. He came to save us. He is with us, Emmanuel. Amen. We call Hallelujah. Him Jesus. He came to save us. Jesus. He is with us, Emmanuel. Sweet is our Savior. He is wonderful. His works are marvelous. He is wonderful. Sweet is our Savior. He is wonderful. His works are marvelous. He is wonderful. We call him Jesus. He came to save us. He is with us, Emmanuel. Amen. Jesus. We call him Jesus. Jesus. J-E-S-U-S. Jesus. He is with us, Emmanuel. Amen. Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைய தினத்திலே தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:34 37 வாசிப்போம். Now for the meditation of the word of God which is given for this day is Luke chapter 1 verse 34 and 37. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். Then said Mary unto the angel, How shall this be, seeing I know not a man? For with God nothing shall be impossible. முதலாவது ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? First question is, how shall this be? இது எப்படி ஆகும்? How shall this be? இதுதான் முதலாவது ஒரு கேள்வி. This is the first question. இரண்டாவது அந்த கேள்விக்கான பதில்தான் 37 நாம் வாசிக்க கேட்டோம். We heard what is read for the answer for that in verse 37. With God nothing shall be impossible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For with God nothing shall be impossible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. With God nothing is impossible. அதோட அர்த்தம் என்னவென்றால் தேவனால் எல்லாம் கூடும். The meaning of it is all things are possible with God. ஆகவே இன்றைய தினத்திலே கர்த்தர் தியானிக்கும்படியாக கொடுத்த வார்த்தை இதுதான். முதலாவது ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? First thing which the Lord gave us for the word to meditate this day is a question, how shall this be? அப்ப இன்றைய தினத்திலே இந்த செய்தி என்ன, தேவ செய்தி என்ன, இது எப்படி ஆகும்? For today the message is the question, how shall this be? இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேள்வி கேட்டதை நாம் பார்க்கிறோம். We see that Mary asked a question saying, how shall this be? அவ மரியாள் கேள்வி கேட்டது போல இந்த இடத்திலே காணப்படுகிற நாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி நமக்குள்ளும் இருக்கிறது. We may also have a question like what Mary had in us in our personal life, that how shall this be? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. Each one of us may have this question. நமக்குள்ள இந்த கேள்வி எப்போது வருகிறது? When does this question come in our life? இப்போ நாம் இயேசுவை போல மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to become like unto Jesus. இப்போ நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும் அல்லது மாறுவீர்கள் என்று சொல்லும்போது, When we say that you will become or you have to become like unto Jesus. முதலாவதாக இப்போ நான் என்ன எடுத்துக்கொண்டால், என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஜீவியத்தை எடுத்துக்கொண்டால் எனக்குள்ள இது எப்படி ஆகும்? Now if I consider myself in my personal life, if I have to take it, it will be like, how shall this be? பல சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய சுபாவங்களை பார்த்து இந்த கேள்விகள் ஒரு முறை அல்ல, பல ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களில் இந்த 27 வருட வாழ இந்த வாழ்க்கையில்
ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு பல வருடங்கள் பல பல ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களில் இந்த கேள்வி எனக்குள் எழுப்பி இருக்கிறது. ஃபார் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ் இன் மை லைஃப், ஃபார் மோர் தென் தௌசண்ட் இன்ஸ்டன்சஸ், சீயிங் மை ஓன் கேரக்டர், மை ஓன் ஸ்டேட், திஸ் க்வெஸ்சன் ஹஸ் கம் இன் மை லைஃப் தட் ஹவு ஷால் திஸ் பி. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், if you are spiritual, நான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லல, I'm not telling for all Christians, இங்க உள்ள எல்லாருக்கும் சொல்லல, I'm not telling to everyone here, நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால், if you are spiritual, நிச்சயமாக உங்களுக்குள்ள இந்த கேள்வி பலமுறை வந்திருக்கும், definitely many a times this question should have come in you, நான் எப்படி இயேசுவை போல மாறுவேன், how can I become like unto Jesus, என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, my life is like this, இன்னென்ன சுபாவங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை இல்லையே, I have no deliverance in these characters, இன்னென்ன காரியங்கள்ல இருந்து எனக்கு ஜெயம் இல்லையே, I have no victory in these matters, இன்னென்ன காரியங்கள்ல நான் தோல்வியுள்ளவனா இருக்கிறேனே, I have a failure in these matters, அல்லது இந்த குறிக்கப்பட்ட தோல்விகள் பல வருடங்களாக எனக்குள் இருக்கிறது, this particular failure is in me for many years, அப்படியானால் நான் எப்படி இயேசுவை போல மாறுவது, if it be so, how shall I become like unto Jesus, இயேசுவின் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவரை போல மாறி இருக்க வேண்டும், if we have to be caught up in the secret coming of Lord Jesus Christ, we should have become like unto him, அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரை போல மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கூடியவர்கள், now those who are spiritual, those who want to become like unto the Lord, who pray like this every day, முதலாவது தனிப்பட்ட அந்த குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம், என்னுடைய ஜீவியம் இப்படி இருக்கிறது, இத்தனை வருஷமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றேன், என் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, இது எப்படி ஆகணும், எப்படி இயேசுவை போல மாறுவது, now a particular child of God in her personal life, there will be a question that all these years of my Christian life, my life is like this, how can I become like unto Jesus, இது முதலாவது அனுபவம், this is the first experience, இரண்டாவது ஒரு குடும்பத்தில ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இந்த சிந்தை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், now in a family let us consider such a thought comes to a husband or a wife, இப்ப கணவன் என்று எடுத்துக்கொள்வோம், let's take the husband, கணவனுக்குள்ள இந்த சிந்தை வருகிறது, now that this thought comes in a husband, நான் எப்படி இயேசுவை போல மாறுவது, எப்படி நான் இயேசுவின் ரகசியத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது, how can I become like unto Jesus, how can I be caught up in a secret coming, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரியவர்கள் தினந்தோறும் ஜெபிக்க கூடியவர்களுக்கு நிச்சயமா இந்த கேள்வி வரும், I'm telling once again that spiritual people, those who are praying every day, will definitely have such a question, ஆண்டவரே போல மாறினா தான் வரியில போக முடியும் என்கிற வெளிப்படுத்தல் உள்ளவர்கள், those who have a revelation, those who become like unto Jesus, can be caught up in the secret coming, அவர்களுக்குள்ள இந்த அனுபவம் உண்டாகும், they will have this experience in them, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும், glory be to the holy name of the Lord, அடுத்து அந்த கணவனுக்குள் இந்த என்ன உண்டானால், if this thought is in a husband, அது கணவனுக்குள்ள மட்டுமல்ல, not just in the husband, கணவனை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற மனைவிக்குள்ளே உண்டாகும், the wife that is looking unto the husband every day will also have this thought, ஏனா கணவனுடைய எல்லா சுபாவங்களும் எல்லா பலவீனங்களும் மனைவிக்கு தெரியும், because the wife knows all the character and the weakness of her husband, அப்ப மனைவி சொல்வாங்க, இவர் எங்க இயேசுவை போல மாற போகிறார், wife would say, how can he become like unto Jesus, இவர் எப்படி இயேசுவை போல மாற போகிறார், how will he become like unto Jesus, இது இந்த கேள்வி மனைவிக்குள்ள வரும், this question will be with the wife, இனி பெற்றோரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள, now the children will look unto the parents, ஒரு ஆவிக்குரிய பெற்றோரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள, now the children are looking unto the spiritual parents, என் தகப்பனுடைய சுபாவத்தை தினந்தோறும் பார்க்கிறவர்கள், தாயினுடைய சுபாவத்தை தினந்தோறும் பார்க்கக்கூடியவர்கள், those who see the character of the father and mother every day, அவங்களுக்குள்ள கேள்வி வரும், இவங்க எப்படி இயேசுவை போல மாற போறாங்க, now there will be a question in them saying, how will they become like unto Jesus, தகப்பனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, father's character is like this, தாயினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, mother's character is like this, இவங்க ஜெபத்துக்கு அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கே வர்றது இல்லையே, they don't come for morning praising, இல்ல அதிகாலையில ஜெபிக்கிறது இல்லையே, they don't pray in the morning, இல்ல ஜெபங்கள்ல ஒரு தெய்வ பயத்தோடு உண்மையாக பங்கெடுப்பதில் வாஞ்சையோடு பங்கெடுப்பதில்லையே, with desire and faithfully don't take part in the prayers, இது எப்படி ஆகும், how will this be, இவங்க எப்படி இயேசுவுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட இயேசுவை போல மாறுவாங்க, how will they transform like unto Jesus and be caught up in a secret coming, இது குடும்பத்துள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டாகும், this will be in the family, அதுபோல ஒரு விசுவாசியினிடத்தில் மற்றொரு விசுவாசி நெருங்கி பழகும் போது, now a believer having a close intimacy with another believer, அல்லது விசுவாசிகள் ஊழியர்களிடத்தில் நெருங்கி பழகும் போது, or if the believers have an intimacy or a close fellowship with the servants of God, சில சகோதரிமார்கள் போய் விசுவாசி வீட்டில் தங்குறீங்க, sisters room போறீங்க வர்றீங்க அங்க பரிமாறுறீங்க, now there are certain believers who come to the sisters quarters, you stay with them and you come here, அப்ப நீங்க விசுவாசிகள் சிலருக்கு பார்க்கும் போது ஊழியக்காரங்களுடைய சிலருடைய சுபாவங்களை பார்க்கும் போது இது எப்படி ஆகும், now the believers who see the character of the servants of God, you may have a question, how shall this be, என்னை பார்த்து உண்டாகலாம், you may have a question looking at me, ஒருவேளை இப்ப என்னோட ஊழியம் செய்யக்கூடியவங்களுக்கு, என்னோட பழகக்கூடிய விசுவாசிகளுக்கு
ஒருவேளை அவங்களுக்கு உண்டாகலாம், இது எப்படி ஆகும், இவர் எப்படி இயேசுவை போல மாறுவார். The servants of God were doing ministry with me and the believers were having fellowship with me. You may have such a question, how shall this be in me? இதை ஏன் இன்றைய தினத்துல சொல்றேன்னு சொன்னா, why am I telling this today? இயேசு ஏன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார்? Why did Jesus come to this earth as a man? அதுக்கு தான் இத சொல்லிட்டு இருக்கேன். I'm telling this for that. என்ன காரணத்துக்காக தேவன் மனிதனாய் மாறினார்? For what reason God became a man? தேவன் ஏன் மனிதனாய் மாறினார்? Why did God become man? எதற்காக அவர் பிதாவின் மடியை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? Why did he descend from the bosom of the father to this earth? நீதிமொழிகள் 8 அதிகாரம் நினைக்கிறேன், அவருடைய செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். In Proverbs chapter 8 we read that he was a delight in the father's nithavum manamagilchiyai irundhu naan kali koorndhen. He says that I used to rejoice and was his delight. Vasinga adhigaram 30 vasanam Proverbs 8:30 naan avar arugai sella pillaiyai irundhen nitham avarude manamagilchiyai irundhu eppozhudhum avar samugathil kali koorndhen. Then I was by him as one brought up with him and I was daily his delight rejoicing always before him. எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவர் பரலோகத்தில் எப்படி இருந்தார். It is so beautifully said how he was in heaven. தவும் அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன், மனமகிழ்ச்சியா இருந்தேன். I was rejoicing and I was his delight all the time. ஆனால் சபிக்கப்பட்ட பூமிக்கு அவர் மனிதனாய் இறங்கி வந்தார் அல்லது பிறந்தார். But he was born or he came down in this cursed earth as a man. அது எதற்காக, என்ன நோக்கத்திற்காக வந்தார்? For what reason, for what purpose he came? அந்த நோக்கத்தை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand that purpose. இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, அவர் எதற்காக மனிதனாய் மாறினார். This day we have to meditate and search and see why did he become man. இந்த பூமியிலே உலக பிரகாரமாக நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ, is for us to receive a great blessing on worldly matters, illa ulaga pragaramaga na uyarthapaduvatharku, in matters pertaining to this worldly stuff, illa indha ulagathil adhigamana kaalam na vasippadharku, or to live for a long time on this earth, adarkaga alla. It is not for that. Avar nam ovvoru varaiyum avarai pola maatruvatharkaga, that he may transform each one of us like unto him. Indha edathile kaanapadugira nam ovvoru varaiyum avarai pola maatruvatharkaga, all those who are found here that he may transform them like unto him. Innoru vidathil nam solla ponal, in the other words if we have to say, kadantha varadathile idhe pilla nam Christmas la dhyanitha vasanam enna, last year the word that we meditated for Christmas service, Galatia 4th adhigarathile, Galatians chapter 4 vasinga 19th vasanama, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். கலாத்தியர் 4 19 Galatians 4:19 என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். My little children of whom I travail in birth again until Christ be formed in you. மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது அந்தது நடந்து முடிந்து விட்டது. That matter of Mary bringing forth Jesus is over. மரியாள் முன்குறிக்கப்பட்டிருந்தால், Mary was foreordained. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே படிக்கிறோம். We read that in the book of Isaiah, the prophetical book. அது தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருந்தது. It is written as a prophecy. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள். A virgin shall bring forth a son. அப்ப அந்த தீர்க்கதரிசனம் மரியாளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. That prophecy was fulfilled in Mary. மரியாள் இயேசுவை பெற்றெடுத்து விட்டாள். Mary brought forth Jesus. நாம் அதையே பேசிக்கொண்டிருந்து பிரயோஜனம் இல்லை. There is no point we talking about it. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். Each one of us have to bring forth Jesus. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். Whether it be a man in each one of our lives we have to bring forth Jesus. பொதுவாக உலக பிரகாரமாக எழுத்தின்படியாக ஒரு குழந்தையை ஒரு ஸ்திரீ தான் பெற்றெடுக்கிறாள். According to the world commonly it is a woman who bring forth a child. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆண் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். But in a Christian life even a man has to bring forth a child. ஆண் மாத்திரமல்ல ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சிறியோரும் பெரியோரும் ஒவ்வொருவரும் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். Not just a man, a woman and big and small and children have to bring forth Jesus. அதை தான் இங்கே கலாத்திய 4:19 ஆவியானவர் கலாத்து சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். This is what in Galatians 4:19 the spirit of the Lord tells unto the church of Galatia. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். My little children that Christ may be formed in you. கிறிஸ்து உனக்குள்ள உருவாகணும். Christ to be formed in you. கிறிஸ்துவை நீ பெற்றெடுக்கணும். You have to bring forth Jesus. இந்த இடத்திலே காணப்படுகிற நாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் நாம் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். Each one of us found in this place we have to bring forth Jesus in our life. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே சபை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதாக
அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக நாம் பார்க்கிறோம். In Revelation chapter 12 we see that the church bring forth a man child and that man child was caught up to the throne of God. அது எதை வெளிப்படுத்துகிறது? What does this signify? நாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் இயேசு என்கிற ஆண் பிள்ளையை நாம் பெற்றெடுக்க வேண்டும். Each one of us in our life we have to bring forth a man child called Jesus. நாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். இயேசுவின் சுபாவங்களை பெற்றெடுக்க வேண்டும். Each one of us in our personal life we have to bring for Jesus all the characters of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் பெற்றெடுக்கிற அந்த குழந்தை அது இயேசுவை போல இருக்க வேண்டும். The child that we bring forth should be like unto Jesus. அல்லது வெளிப்படுத்தல் 12:5 நாம் வாசிக்கிற அந்த ஆண் பிள்ளை இயேசுவை போல இருக்க வேண்டும். As we read in Revelation chapter 12 verse 5 the man child that was brought forth should be like unto Jesus. அந்த ஆண் பிள்ளை என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. That man child is not some individual person. இந்த இடத்துல யாரெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே ஊழியர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் இந்த இடத்துல இருக்கிறதுல யாரெல்லாம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள ரகசியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ All those who will be caught up in the secret coming of Lord Jesus Christ in this place amidst the believers and servants of God. ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு 1 crore பேர் என்று வைத்துக் கொள்ளுங்க. Now let's consider 1 crore of people for example. விசுவாசிகளும் ஊழியர்களும் சேர்த்து 1 crore பேர் என்று வைத்துக் கொள்ளுங்க. Believers and servants of God joined together 1 crore. அதுல ஊழியக்காரங்க வெறும் 144,000 மட்டும்தான். Servants of God are only 144,000. மீதி ஜனங்கள் என்று வைத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற மீதி ஜனங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. The rest of it are the other people for example I'm telling. இவங்க எல்லாரும் சேர்த்து தான் ஒரே ஆண் பிள்ளை. All of them together jointly is called a man child. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அவர் அர்த்தம் என்ன? What is the meaning of it? இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறவங்க 10 லட்சம் பேரா இருந்தாலும் 50 லட்சம் பேரா இருந்தாலும் இல்ல 1 crore பேரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் இயேசுவ போல மாறி இருக்கணும். Those who are caught up in the secret coming of Lord Jesus Christ whether they are 10 lakhs or 50 lakhs or 1 crore they would have been formed like unto Jesus. இயேசுவ போல மாறி இருந்தா தான் அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only if you are formed like unto Jesus you can be caught up in a secret coming. அதைத்தான் 1 யோவான் 3 அதிகாரம் 2 3 வசனங்கள்ல படிக்கிறோம். That is what we read in 1 John chapter 3 verse 2 and 3. பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் Beloved now are we the sons of God and it doth not yet appear what we shall be but we know that when he shall appear we shall be like him for we shall see him as he is and every man that hath this hope in him purifieth himself even as he is pure அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கணும் two things are written in here that we should be like unto him அடுத்து அவர் கோப்பா இருக்க வேண்டும் we have to be like him அப்படி இருந்தால் தான் அவருடைய ரகசியர்களை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் only when we are like this we can be caught up in the secret coming அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இல்ல Everyone does not have this hope. இயேசு வந்தால் எல்லாரும் பறந்து போகலாம் என்று பெந்தகோஸ்து ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். The Pentecostal people think when Jesus come all of us will fly away. முக்கியமாக TPM உள்ள பலருடைய நினைவு இந்த சபைக்குள்ள வந்ததனாலே நாம பரலோகத்துக்கு போகலாம் வருகையில போயிரலாம். Especially those who are in TPM they feel that because they've come into this church they can fly away in the secret coming. ஊழியத்துக்கு வந்ததனாலே சீயோனா மாறிரலாம். Because we've come for ministry we can become like Jesus. ஒருபோது இல்ல. It is never like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப யாரெல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாக இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவருக்கு ஒப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வருகையில போக முடியும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது The word of God says that when he shall appear those who are like unto him only such will be caught up in the secret coming அப்ப அந்த நம்பிக்கை இன்றைக்கு எல்லா தேவ ஜனத்துக்கு இல்லாததனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது சிலர் தெய்வ பயம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடமைக்காக தேவசமத்துக்கு வருகிறார்கள் because they don't have this hope in their life that there are certain ups and downs in their spiritual life there is no fear of god and they are living a life that is careless தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவசமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறது இல்லை they don't give the due honor unto the lord and to his presence ஆனா ஒரு சிறு கூட்டத்தாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது but one small group of people have this hope இப்ப நான் சொல்றேன் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்ல ஒரு லா காலேஜில் ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க அது எந்த காலேஜா இருந்தாலும் காலேஜில சேர்ந்ததனாலேயே அவங்க டாக்டர் Now if a person who college la seat kadachu and college la poi sendradunala avanga doctor kadaiyadu just because they've joined into a medical college or become a law student because of that they cannot become a doctor or a lawyer adula vandu nalla muramaila pass panni
பாஸ் பண்ணி வெளியே வர வேண்டுமானால், அது நல்ல முறையில ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய இடத்துக்கு வர வேண்டுமானால், அதற்குரிய விலை கிரயத்தை செலுத்த வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். If they have to pass in a good manner and come out with good marks, for that they should have labored. ஆகவே தான் எபிரேயர் 5 அதிகாரம் 14 வசனத்தில் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பலமான ஆகாரம், இந்த கடினமான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம், அது ஒரு பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தான் இது தகும். Therefore this Christian life is for them that is though eat strong meat and those who are exercising, that only for such this life belongs. எபிரேயர் 5:14 Hebrews 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. Strong meat speaks about the doctrine of Christ or the doctrine of apostles. மகிமையின் சுவிசேஷத்தை காட்டுகிறது. It signifies the glorious gospel. இதை வந்து நாம் கேட்டு 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 புசித்து 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 பயிற்சி செய்ய வேண்டும். We have to hear, hear, hear and eat it and then we have to exercise it. தேவ சமூகத்தில் இருந்து 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 மணிக்கணக்காக இருந்து 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 பயிற்சி செய்ய வேண்டும். For us together being in the presence of God we should exercise. இப்படி பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தான் அவங்க தான் பூரண வயதுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் தான் ரகசிய வரிகளை பூரணத்தை அடைந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். Now such people only will become full age and they will become perfect in the secret coming of the Lord and be caught up. அப்ப 1 Corinthians 3:2 அர்த்தம் என்னவென்றால், இப்போது SSLC மார்க் சீட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுப்பீர்கள் என்றால் அந்த ஒரிஜினல் என்னெல்லாம் இருக்குதோ அது அப்படியே ஜெராக்ஸ்ல இருக்குது. Now according to 1 John chapter 3 verse 2 the meaning of it is if you have to take a xerox of a mark sheet whatever is found in the original will be found in the xerox copy too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல இயேசு வரும்போது இயேசுவின் அதே சுபாவங்கள் தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல நாம் இருந்தால் தான் அவருடைய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். When Jesus appears in his appearance and in his likeness, if we are like unto him, we shall be caught up in a secret coming. அப்ப இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? Why was Jesus born in this earth? நாம் ஒவ்வொருவரையும் அவரை போல மாற்றுவதற்காக. That he may transform each one of us like unto him. ஒரு கோணத்தில் அப்படி சொல்லலாம். You can tell in one angle like this. மற்றொரு கோணத்துல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். The other angle is each one of us have to bring forth Jesus. கலாத்தியர் 4:19 நாம் அப்படி தான் படிக்கிறோம். That is what we read in Galatians 4:19. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். That Christ may be formed in you. ஒவ்வொருவருக்குள்ளிருந்து நாம் இயேசுவை பெற்றெடுக்க, இயேசுவின் சுபாவங்களை நாம் பெற்றெடுக்க கூடியவர்களாய் மாற வேண்டும். Each one of us have to bring forth the character or the nature of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி மரியாளுடைய காரியத்துக்கு நாம் கடந்து வருவதற்கு முன்பாக, Before we come back to the matter of Mary. அப்ப இன்றைய தூது என்ன, இது எப்படி ஆகும்? Now the message today is how shall this be? இப்ப இயேசுவை போல மாறுவது என்று சொன்னால், நான் தான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இந்த கேள்விகள் ஒரு முறை அல்ல, பல ஆயிரக்கணக்கான முறை வந்திருக்கிறது. If I have to consider my life, seeing my own nature and my state, not once but 1000 more times have this thought has come, how shall this be? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒருவேளை நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய கிரியைகளை பார்த்து, நடவடிக்கைகளை பார்த்து உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்களாம் எந்த வசைக்காரங்களா, எதுக்கு நீங்க பைபிள்லாம் எடுத்துட்டு போறீங்க கூட்டத்துக்கு, அப்படி கேட்டிருக்கலாம். Now the people that are living around you, your neighbors, seeing your own nature and your weakness, if they can say that why are you Pentecostal people, you are wearing white clothes and going to church taking Bibles. இப்ப சில தேவனுடைய பிள்ளைகள் சில உலக ஜனங்களிடத்திலே கடன் வாங்குகிறார்கள், இந்த நேரத்துல கொடுக்கறோம்னு சொல்றாங்க, சொன்ன நேரத்துல கொடுப்பதில்லை. Some children of God they borrow from the worldly people and tell at this time they will return it and they won't do it. உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள், உலகத்தார் என்ன சொல்வார்கள்? What does the worldly people immediately will say? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று சொல்வார்கள். அது பெந்தகோஸ்தே ஜனங்களா? They will ask, are you Christians, are you Pentecostal people? உடனே இப்படி தான் அவங்க சொல்வாங்க. Immediately this is what they will ask you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உலகத்தாருக்கே பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவங்களுக்கு இவங்க எதிர்த்து நிக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, இல்ல கோர்ட் கேஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க, உண்மையான விசுவாசிகள் போக மாட்டாங்கன்னு அந்த தைரியத்துல தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தே ஜனங்களுக்கு விரோதமாக பலரும் மனப்பூர்வமாக விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். Now many of them wholeheartedly they're working against the Pentecostal people because they know that these people will not rebel, they will not go to court and cases, and that is why they do such things to them. ஆகவே இது எப்படி ஆகும்? Therefore how shall this be? மரியாளுக்குள் இந்த கேள்வி வந்தது.
Mary had this question. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? அவள் ஒரு கன்னிகையாக இருந்தாள். She was a virgin. கன்னிகை விவாகம் இன்னும் நடைபெறவில்லை. Now she was not married yet. அவள் தனிமையாக ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். She was alone, she was a virgin. அப்ப தனிமையாக கன்னிகையாய் காணப்படக்கூடிய அவள் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அதான் இது எப்படி ஆகும்? Now she who is alone and is a virgin and she has a question saying that how shall this be? அப்ப அவளுடைய அறிவு ஒரு புருஷனுடைய உலகப்பிரகாரமாக எழுத்தின்படியாக ஒரு புருஷனுடைய உதவி இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்பதனால்தான் அவள் சொல்கிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. Therefore according to the worldly manner her knowledge was without a man's help, this thing cannot take place and that is why she asked the question how shall this be for I know not a man. ஆகவே இது எப்படி ஆகும் என்கிற அந்த மெசேஜில நம்ம போவது முன்பாக Before we go into the message saying how shall this be, வழக்கமாக ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் போன வருஷத்திலையும் கூட நான் இங்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். Normally in each Christmas service in every place the spirit of the Lord has urged me even in last year I have told this. ஏனென்றால் தேவ ஜனங்களுக்கு இது கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியணும். Because people of God should know what is Christmas. இன்றைக்கு பெந்தகோஸ்தே ஜனங்கள் பலரும் கூட அது அறியாமல் இருக்கிறாங்க. அது நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்க முறைமையிலே அது தெரிகிறது. Now many of them don't know what is the meaning of it because seeing you coming for the meeting itself I can understand. இப்போ கவனமாய் கேளுங்கள். Listen carefully. இப்போ உலக பிரகாரமாக சில நிமிஷங்கள் நான் சொல்றேன், இது ஆராய வேண்டிய காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம். ஆவியானவர் ஒவ்வொரு வருடமும் எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் introductionல இத சொல்லிட்டு தான் அடுத்து மெசேஜ்க்கே போவார். In every place that I have served the spirit of the Lord has urged me to tell this mean at the introduction and then only go for the other subject. சில சத்தியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should have known certain truths. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் பிறக்கவில்லை. First thing is Lord Jesus Christ was not born on this day. அதாவது டிசம்பர் மாதத்தில் அவர் பிறக்கவில்லை. He was not born in the month of December. வேத வல்லுநர்கள் அவர் பிறந்ததாக வேற நாட்களை சொல்கிறார்கள். அது நமக்கு தேவையில்லை. Now the Bible scholars tell that he was born in a different date that we don't need. ஏனென்றால் அங்கே வேதத்திலே நாம் படிக்கிறோம், இந்த இயேசு பிறந்த அந்த குறிக்கப்பட்ட காலகட்டத்திலே மேய்ப்பர்கள் மந்தைகளில் தங்கியிருந்து தங்களுடைய காவலை காத்ததாக நாம் மத்தையில் வாசிக்கிறோம். பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பலஸ்தீனா தேசத்தில் சுற்றுப்புறங்களில் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த டிசம்பர் மாதத்தில் அங்கே பயங்கர குளிராயிருக்கும், அப்படிப்பட்ட அனுபவம் அந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெறுவதில்லை. In the Gospels of Matthew we read that the time that in the month of December the when Jesus was born the shepherds were keeping the flock and in Palestine in the time of December it will be very cold and the shepherds cannot keep the flock. Luke 2:8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக்கொண்டிருந்தார்கள். And there were in the same country shepherds abiding in the field keeping watch over their flock by night. இந்த வெறு வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு வேத வல்லுநர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள், பல காரியங்கள் நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக டிசம்பர் மாதங்களிலே இரவு நேரத்தில் உங்களுக்கு இப்பயே தெரியும் பெங்களூர்ல இப்ப எவ்வளவு குளிர் இருக்கு டிசம்பர் மாதத்துல. Now keeping this verse the Bible scholars have written that the month of December is very cold, even in Bangalore we can understand how cold it is in December. அவர் டிசம்பர்ல பிறந்தாலும் சரி அல்லது வேற எந்த மாதத்துல பிறந்தாலும் சரி அது நமக்கு விஷயம் இல்ல. Now whether he is born in December or any in the month that does not matter to us. ஒவ்வொரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி ஊழியரை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நமக்கு இயேசு பிறந்த நாள் தான். Now for a Christian or for a servant of God or a believer for every day is a Christmas unto us. ஆனால் ஏன் இந்த நாளில் அவர் பிறக்கவில்லை என்பதை சொல்ல காரணம் இன்றைக்கு உலக ஜனங்களை போல பலரும் இந்த நாளை நம்ம விசேஷமா பெந்தகோஸ்து ஜனங்கள் கூட கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Why we are telling that today was not Christmas, is not the day Jesus was born because the people of the world and even Pentecostal people many of them celebrate this day. இப்ப ஒரு புறஜாதி ஜனங்களை எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு ஏராளமான பண்டிகைகள் வருகிறது. Now when we consider Gentile they have a lot of festivals. பொங்கல் வருகிறது. They have Pongal. தீபாவளி வருகிறது. Diwali. பலவிதமான பூஜைகள், ஆயுத பூஜை, பலவிதமான பூஜைகள் வருகிறது. ஆயுத பூஜை and so many other pujas. இப்படி பல பண்டிகைகள் வரும்போது பல விருந்து பல புது வஸ்திரங்கள் ஒரு வருஷத்துக்கு பல முறை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். Now because of these festivals and these feast days they get a lot of new clothes and a lot of other things. ஆனா நம்முடைய பிள்ளைங்க பாவம் கிறிஸ்மஸ் வந்து ஒரே ஒரு பண்டிகை தான். But for our children the Christmas is only one feast. அதுவும் கூட இல்லைன்னு சொன்னா எப்படி? அதான் யோசிக்கிறாங்க. Now they may think that even if we say no to that how will it be? நீங்க வந்து புது வஸ்திரங்களை எந்த மாதமும் எடுத்துக்கொள்ளலாம். You can buy new clothes any month. விருந்தை எந்த நாளும் நீங்கள் புசித்து சாப்பிடலாம். You can make a feast and eat any time. எந்த நேரத்திலும் நீங்க விருந்து வச்சுக்கலாம். You can keep a feast any time. அது தவறு இல்ல. It is not wrong. ஆனால் இந்த நாள் எப்படிப்பட்ட நாளுங்கறத கொஞ்சம் விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அது மீதி உள்ள காரியத்தை செய்யலாம்.
Now understanding what this day is and that you can do the rest of things. முதலாவதாக இயேசு பிறந்தார் என்கிற செய்தியை கேட்ட உடனே, firstly when they got to know the news of Jesus being born, என்ன நடந்தது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. You should understand what happened. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், in the gospel according to Luke, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டதுன்னு படிக்கிறோம். We read that in the place of Rama there was weeping and lamentation and it was heard there. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. மத்தேயு 2:17. Matthew 2:17. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. Verse 18 in English. In Rama was there a voice heard, lamentation and weeping and great mourning. Rachel weeping for her children would not be comforted because they are not. இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். இந்த தீர்க்கதரிசனம் எரேமியாவின் புத்தகத்தில் இருக்கும். This is a prophetical verse and it is written in the book of Jeremiah. இங்கே கூட எழுதப்பட்டிருக்கு, எரேமியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டது. அடுத்த வசனத்தில் பாருங்க, 18 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. Verse 17 in English. Then was fulfilled that which was spoken by Jeremy the prophet saying. அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே, even before the birth of Jesus, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிறோம், அவர் ஒரு கன்னிகை வயிற்றில் பிறப்பார் என்றும் அவர் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தது. Even before the birth of Jesus in the book of Isaiah it is written a virgin shall bring forth a child. இரண்டாவது, இயேசு பிறக்கும்போது அந்த குறிக்கப்பட்ட பட்டணத்தில் அந்த சுற்றுப்புறத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதும் தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டிருந்தது. அதை தான் எரேமியா எழுதி வைத்திருந்தார் என்று படிக்கிறோம். We read that Jeremiah had written as a prophecy that in the places or this around where Jesus would be born what would take place at his birth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்தட்டும். Glory be to the holy name of the Lord. எரேமியா தீர்க்கதரிசன என்ன சொன்னார்? புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாய் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. Jeremiah says that in Rama there was a voice heard, lamentation and weeping and great mourning. அப்ப இந்த தீர்க்கதரிசனத்தின் அர்த்தம் என்ன? What is the meaning of this prophecy? இயேசு பிறந்த செய்தியை கேட்டபோது, when they heard the birth of Jesus, முதலாவதாக மத்தேயு 2:18 ஏரோதின் அரண்மனையில் உள்ளவர்கள் அந்த அரண்மனை கலங்கினதாக நாம் பார்க்கிறோம். Firstly we see that when they got to know Herod and the entire kingdom and Jerusalem was troubled. Matthew 2:3. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். When Herod the king had heard these things he was troubled and all Jerusalem with him. இப்ப இன்றைக்கு கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் உலக ஜனங்கள் கூட அரசியல்வாதிகள் அரசியல் பல கட்சி தலைவர்கள் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க, வாழ்த்து செய்தியை சொல்றாங்க. Now the people of the world even Christians and also their politicians they send messages for on Christmas too. தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், அல்லது பிரதமரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த செய்தியை கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்றாங்க. Now whether it be politicians and anybody who are ruling the country they send greetings for Christmas. Marupakathile oru kootathar pudhu vastrathai uduthi kudithu verithu pattasugalai pottu veedugalla natchathirangalai katti thonga vetti ponga veedugalla innikku varanum appo dhaan theriyum endha veetla natchathira vaasalla irukku. Now the others they put on new clothes, they also burst crackers, they hang stars. Only if I come to your house I will know how many houses have stars. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. விசுவாசிகள் கூட அதை செய்கிறாங்க. Many of the houses even the believers they hang stars in their house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் இயேசு பிறந்த அந்த நாளிலே அந்த செய்தியை கேட்டபோது முதலாவது ஏரோதின் அரண்மனை மாத்திரமல்ல எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். Now when he heard the news of the birth of Jesus not just Herod his kingdom but also the entire Jerusalem was troubled with him. இது பரவாயில்ல. This is okay. இது அவங்களுக்கு தேவையில்லாத கலக்கம். This is an unnecessary trouble for them. ஆனால் அதே வேளையில மறுபக்கத்துல at the other side இந்த ஏரோது என்ன செய்தான்? What did Herod do? பெத்லகேமையும் பெத்லகேமை சுற்றிலும் அந்த எல்லைகள்ல காணப்பட்ட அந்த நாட்கள்ல பிறந்த ஆண் பிள்ளை, ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை, எந்தெந்த வீடுகள்ல ஆண் பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பிறந்து ரெண்டு வயது வரைக்கும் ஆனதோ அந்த ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும்
கொலை செய்தான். Now Herod, when he got to know about this, he wanted to slay all the children who were below 2 years old from the entire city of Jerusalem. வாசிப்போம் 16 ஆம் வசனம். Matthew chapter 2 verse 16. அதே 2:16. 2:16. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். Then Herod, when he saw that he was mocked of the wise men, was exceeding wroth and sent forth and slew all the children that were in Bethlehem and in all the coast thereof from 2 years old and under, according to the time which he had diligently inquired of the wise men. இப்போ இந்துக்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு இந்து வீட்டில் வந்து சப்போஸ் வந்து யாராவது அந்த குடும்பத்தில் யாராவது மறிச்சு போனால், இறந்து போனால், தகப்பனோ தாயோ அல்லது ஒரு வயசான பாட்டியோ அந்த வீட்டில் இறந்து போனால் அந்த வருடத்தில் அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. Now those who have been converted from a Hindu family, they know that if there is a death that has occurred in their house with their father, mother or in some old people have died, in that year they will not celebrate Diwali. இப்ப இந்த இடத்துல பாருங்க, let's consider this place. ரெண்டு வயதுக்குட்பட்ட பெத்லகேமிலும் சகல எல்லைகளிலும், in Bethlehem and all the coast thereof, அந்த ஏரோதுடைய நிர்வாகத்துக்கு கீழே எங்கெல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல எங்கெல்லாம் இடம் இருந்ததோ, ஆளுகை இருந்ததோ, அந்த இடத்துல ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை, in all the places that Herod was ruling, that every male child that is 2 years old and under, அதாவது அந்த பெத்லகேமிலும் சகல எல்லைகளிலும், in Bethlehem and all the coast thereof, ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை, male child that is 2 years and under, கொலை செய்தான். He slew them. இப்போ இந்த காட்சியை உங்க கண்களுக்கு முன்பாக அப்படியே கொண்டு வாங்க. Now bring this scenario in front of your eyes. இப்போ என்ன செய்றாங்க, ஒவ்வொரு வீட்டையும் போய் ஏராளமான போர் சேவகர்கள், now lot of soldiers are going to each houses, ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டறாங்க, they go and knock every house, அந்த காட்சியை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. Bring this thing in front of your eyes. அப்ப கதவை திறந்து தகப்பனோ தாயோ வெளியில எட்டி பாக்குறாங்க. Now father or mother, they open the door and they peep out. அப்ப உங்களுடைய வீட்ல வந்து ஒருவேளை 2 மாத குழந்தையோ 6 மாத குழந்தையோ 2 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்கான்னு கேட்கறாங்க. Now they are asking whether you have a child which is 2 months or 6 months or within 2 years old. அவங்க என்ன விஷயம் தெரியாம, ஆமா எங்க வீட்டில் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. Without knowing what is the matter, they say yes, they have a child. உடனே அந்த தாயுடைய கண்களுக்கு முன்பாக, தகப்பனுடைய கண்களுக்கு முன்பாக, அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த குழந்தையை வாங்கி துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. Now in the sight of the father or mother or all the family members, they take the child and they cut the child into pieces. அப்ப வெட்டி போடுவதற்கு முன்பாக இந்த பெற்றோர் அந்த போர் சேவர்களை பார்த்து கேட்டிருப்பார்கள். Even before the soldiers could cut the child, they would have asked the soldiers, the parents would have asked the soldiers, எதற்காக என் பிள்ளையை பறிச்சு வெட்ட போறீங்க? Why are you cutting my child? இது 3 வயது, இந்த குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆகுது. Now this child is only 3 months old. இந்த குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. This child is born and it's 6 months. அல்லது 1 வயசு தான் ஆகுது. Oh, it's just 1 year old. இப்ப நம்முடைய மத்தியிலே 3 மாத குழந்தை இருக்கிறது, 6 மாத குழந்தைங்க சில பெற்றோருக்கு 3 மாத குழந்தை இருக்கு, 6 மாத குழந்தை இருக்குது, 2 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் இங்க இருக்குது. Now here in our midst there are children who are 2 months old, 6 months old and also within 2 years old. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Search the scriptures. அப்ப இந்த காட்சிகளை, இந்த குழந்தைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். Now bring the scene in right in front of your eyes. இப்ப நம்முடைய மத்தியில உள்ள குழந்தைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். You have to bring our children in front of your eyes. அப்படி கொண்டு வந்து இந்த, அப்ப அந்த நாட்கள்ல அந்த 3 மாத குழந்தை இப்படி தான் இருந்திருக்கும், இப்ப உள்ள குழந்தையை போல தான் இருந்திருக்கும். Now like the children that are in the, now they have taken the child that is 3 months old. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்க கூட பாத்தீங்கன்னா சில சின்ன பிள்ளைங்க என்ன செய்றாங்க, குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. Here also they are taking a small child and they are cajoling it. அப்ப குழந்தை மேல அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது. Which means that they have love for the children. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த குழந்தையின் மேல ஒரு அன்பு இருக்குது. Even the children have love for the small children. அது குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டுமல்ல, not just for the father and mother who bring for the child. அந்த குழந்தையை பார்க்கிற யாரா இருந்தாலும், whoever sees a child, அவங்க உறவினர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, not necessary they are relatives, நண்பர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, not necessary they are friends, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, not necessary they belong to your family. ஒரு குழந்தையை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அன்பு உண்டாகிறது. Seeing a child, everybody has a love for it. இப்போ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த குழந்தையை பெற்றோருடைய கண்களுக்கு முன்பாக துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. Now imagine this scene that in front of the parents they are cutting the child into pieces. அப்ப பெற்றோர் கேக்குறாங்க, ஏன் என் குழந்தைக்கு இந்த நிலவரம்? Now the parents are asking why this state for my child. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், then they will say, என்ன சொல்லிருப்பாங்க? What they must have said, யாரோ இயேசுவாம்,
Somebody called Jesus. அவர் பேர் இயேசுவா. His name is Jesus. அவர் பிறந்திருக்கிறாரா? He is born. அது வந்து ஏரோதுக்கு அது யாருன்னு அந்த குழந்தை யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல. Herod does not know who the child is. அந்த குழந்தை யாருன்னு அடையாளம் தெரியாதனால, because he doesn't know who the child is. இப்போது பிறந்த அந்த இன்றைக்கு பிறந்த குழந்தை முதல், from the child that is born today, 2 வயது வரைக்கும் வளர்ந்த ஆண் பிள்ளை எல்லாம் வெட்டி போட சொல்லி சட்டம் போட்டுக்கிறார். He has given a law saying the child that is within 2 years old should be cut off. இப்ப யோசித்து பாருங்க, think and see, அந்த வீட்டில் உள்ள எந்த பிள்ளையாவது, அந்த குடும்பத்தில் உள்ள எந்த நபராவது, புருஷனோ மனைவியோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ சித்தியோ புது டிரஸ் போட்டுட்டு ஸ்டாரை கட்டி தொங்கிடுவாங்களா? Now consider in that house that any mother or father or grandfather or anyone inside the house, will they wear new clothes and they will keep a star? புது வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு, putting on new clothes, வீட்டில் ஸ்டாரை கட்டி தொங்க விட்டு, hanging a star in the house, கேக் வெட்டி, cutting cake, ஒரு பிரியாணி ஒரு நாள், will they make biryani? நான் சொல்ற பிரியாணி சாப்பிடுறது தப்பு இல்ல, நீங்க டெய்லி சாப்பிடுங்க. I don't say that it is wrong eating biryani. ஆனா இந்த நாள் வந்து ஒரு விசேஷமான நாளாய் மாற்றி, but making this day a special day, இந்த நாள்ல இயேசு ஏன் பிறந்தார் அந்த நோக்கத்தை விட்டுட்டு, leaving the purpose why Jesus was born this day, அந்த நோக்க புது டிரஸ் போடுறதுக்கா இயேசு பிறந்தாரு? Was Jesus born to put on new clothes? இல்ல கேக் வெட்டிறதுக்கு டிசம்பர் மாசம் 25 தேதி ஒரு கேக் வெட்டுவோம். We are cutting cake on December 25th. இப்ப நம்முடைய பிள்ளைங்க வந்து என்ன செய்ய போறது இல்ல, பட்டாசு போட போறது இல்ல. Our children don't burst crackers. ஆனால் மற்ற இடத்துல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கிறிஸ்தவங்க வீட்டுல பார்த்தா என்ன செய்வாங்க, எப்படி இந்துக்கள் வீட்டுல தீபாவளிக்கு வெடி சத்தம் கேக்குதோ அதுபோல கிறிஸ்தவங்க வீட்டுல வந்து இன்றைக்கு பார்த்தா எல்லாம் வெடியை போட்டுட்டு இருப்பாங்க. Now in other places in Tamil Nadu, they celebrate Diwali, they will also burst crackers on Christmas. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா நம்முடைய அருமையான பிள்ளைங்க அதெல்லாம் செய்யறது இல்ல. But our beloved children does not do such things. அதுக்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களா இருக்கணும். I am more grateful to the Lord for that. என்ன நம்முடைய பிள்ளைங்க ஒரு புது வஸ்திரம் எடுத்து வச்சிருப்பாங்க இன்னைக்கு. What I say is they will put on new clothes here. மிஞ்சி போனா நீங்க வீட்ல ஒரு பிரியாணி இருக்கும். More than that they will have a biryani at home. அதிகபட்சமா சிலருடைய வீடுகள்ல மட்டும் கேக் கேக் ஏதாவது வெட்டுவாங்க. But some families only they will have cake cutting. பரவாயில்ல இருக்கட்டும். Let it be so. ஆனால் இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், but what we have to think is, அப்ப எல்லா பெற்றோரும் என்ன செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு? What parents would have done that day? பெத்லகேமிலும் சகல எல்லைகளிலும் அந்த ஆண் பிள்ளைகளை பறிகொடுத்த எல்லா பெற்றோர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? The parents who have lost their children, the man child in Bethlehem and all the coast thereof, what they would have done? இயேசுவை சபித்து தூசித்திருப்பார்கள். They would have cursed and blasphemed Jesus. அவர் தேவகுமார்னு எல்லாருக்கும் தெரியாது. Because everyone does not know that he is the son of God. அவர் மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக வந்தவர் என்று எல்லாருக்கும் அன்றைக்கு தெரியாது. Everyone did not know that he came to save mankind. அது தெரிஞ்ச பிற்பாடுமே யூதர்கள் பலரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Even after they got to know, many of the Jews did not accept him. இயேசு வளர்ந்து போய் பிரசங்கம் பண்ணி நான் தான் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தும் கூட பலர் அதை விசுவாசிக்காமல் போனார்கள். When Jesus grew up and when he preached saying that I am the son of God, that many of the Jews did not believe it. அப்ப இயேசு பிறந்த அன்றைக்கு ஒரு குடும்ப அல்ல, அந்த பட்டணம் முழுவதும் புலம்பல் சத்தம், ஐயோடு புலம்பல் பாடுற சத்தம். Now not just in one house but entire house of the entire coast of Bethlehem there was a voice of lamentation and weeping and great mourning. அழுக சத்தம், there was a weeping noise. துக்கம் கொண்டாடி புலம்பி அழுது தரையில படுத்து புரளுகிற அனுபவம் பிள்ளைய பறி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். Those who love their children only they will know that what a great grief and mourning and voice of lamentation they were rolling on the ground and crying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஒரு வீட்ல ஒரு இயேசுவுக்காக ஒரு பிள்ளை மரித்தாலே, now even if one child dies in a house for the sake of Jesus, சமீபத்துல நான் எந்த இடம்னு சொல்ல விரும்பல. I don't want to tell in which place and recently, ஒரு அருமையான விசுவாசி குடும்பத்துக்கு ஒரு நீண்ட வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். A beloved family, God gave them a child. ஆனா அந்த குழந்தை வந்து சில நாட்கள்ல இறந்து விட்டது. In few days a child died. இப்ப இது நிமித்தமாக அந்த பெற்றோர் எத்தனையோ வருடம் பக்தி வைராக்கியமா இருந்துட்டோம், இந்த குழந்தை இறந்ததுக்காக அதுக்கப்புறம் கூட்டத்துக்கே போகாம நின்று விட்டார்கள். இன்றைக்கு அவங்க கூட்டத்துக்கு போறது இல்ல. Now they were believers for many years because a child died, they stopped coming for the meeting. Even till today they don't come for the meeting. இப்ப நான் விசாரித்த போது அந்த அவங்க என்ன சொல்றாங்க, அது
குழந்தை இறந்ததுனால ஆண்டவர் மேல வருத்தம் இல்லை, ஆனா சபைக்கு போனா பலரும் பல காரியங்களை கேட்கிறாங்க, அதனால போகாம இருக்கிறோம்னு சொல்றாங்க. Now when we inquire, they say that we don't go for the meeting, not because they have grief on the Lord, because all the believers they inquire and because of that we don't go. அப்ப ஒரு விசுவாசி வீட்ல இப்படி ஒரு காரியம் சாதாரணமா அந்த குழந்தை இயற்கையா மரிக்கும் போது எப்படி இருந்தால், Now in a believer's family if a child dies naturally if the status like this, இயேசு ஒரு இடத்துல பிறந்தார் என்பதற்காக அந்த ஊர்ல உள்ள அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும், அதான் சொல்றேன், இன்றைக்கு பிறந்த பிள்ளை முதற்கொண்டு 2 வயது வரை உள்ள எல்லா பிள்ளையும் பெற்றோருடைய கண்களுக்கு முன்பாக துண்ட துண்டமாக துண்டித்து போடப்பட்டிருந்தால், Now if it is a state that a child that is born that day or and it is the child that is born below 2 years in front of the parents if the child is cut into pieces எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோருக்கு, how it would have been for those parents. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அதைத்தான் கீழே நாம் படிக்கிறோம், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. That is what we read that in Rama was there a voice heard lamentation and weeping and great mourning. இது ஒரு பக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Let's keep this aside. மறுபக்கத்தில் அந்த நாள்ல செத்து போன குழந்தைகளுடைய கல்லறைக்கு நம்ம போவோம். Now let's go to the sepulcher of all the children that was dead in that day. அந்த குழந்தைகளுடைய இரத்தம் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிறது. Now the blood of those children are speaking to us this morning. ஒருவேளை நீங்க கேட்கலாம், செத்து போன குழந்தைகளுடைய ரத்தம் பேசுமா? Now you may ask a question saying will the blood of the child that is dead will it speak? அந்த ரத்தம் பேசும். That blood will speak. ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது, When we read in the book of Genesis, காயின் ஆபேலை கொலை செய்தான். Cain killed Abel. ஆபேலுடைய ரத்தம் பூமியிலே சிந்தினது. The blood of Abel was shed down on the earth. அந்த ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி பேசுகிறது. The voice of the blood it cried unto the Lord and it spoke to the Lord. அதை கர்த்தரே காயினிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். We see that the Lord himself told unto Cain. ஆதியாகமம் 4:10. Genesis 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. And he said, What hast thou done? The voice of thy brother's blood crieth unto me from the ground. அப்ப பாருங்க, ஆபேல் செத்து போயிட்டான். Abel died. ஆபேல் மரித்து விட்டான். Abel died. ஆனால் அவனுடைய இரத்தத்தின் சத்தம், by the sound or the voice of his blood. அப்பா ஆபேலுடைய அந்த இரத்தத்தின் சத்தம் என்ன செய்கிறது? கர்த்தரை நோக்கி பேசுகிறது. The voice of the Abel's blood it cried unto the Lord from the ground. கர்த்தரை நோக்கி பேசுகிறது. It is speaking with the Lord. அதுபோல even so அன்றைக்கு எப்படி காயினுக்கு விரோதமாக அவன் என்னை கொன்னுட்டானே என்னை கொன்னுட்டானேன்னு சொல்லி ஆபேலின் இரத்தம் பேசினதோ, In those days like the blood of Abel looked unto the Lord and cried saying he killed me he killed me. ஆகவே தான் எபிரேயர்ல படிக்கிறோம், ஆபேலின் இரத்தம் பேசினவைகளை பார்க்கலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் என்று படிக்கிறோம். That is why in the book of Hebrews we read that it is a blood that speaketh excellent things more than the blood of Abel. அப்ப ஆபேலின் இரத்தம் பேசினது. The blood of Abel spoke. தன்னுடைய சகோதரனை பழி வாங்க வேண்டும் என்று பேசினது. It spoke saying take revenge on my brother. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த இயேசு பிறந்த அந்த நாளில இறந்து போன 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் இப்ப நம்மோடு பேசுகிறது. Now that day the children that are born below 2 years those who died today their blood is speaking with us. இப்ப எல்லா பிள்ளைகளும் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளோடு சிறு பிள்ளைகளோடு வயதானவர்களோடு விசுவாசிகளோடு ஊழியர்களோடு அந்த ரத்தம் பேசுகிறது. That blood is speaking to all the small children the youth brothers and sisters and also the servants of God and believers that blood is speaking. அன்றைக்கு காயினுக்கு விரோதமாக ஒரு ஆபேலுடைய ரத்தம் தான் பேசினது. That day it was only one blood of Abel spoke against Cain. இன்றைய தினத்தில் ஒரு பிள்ளையினுடைய ரத்தம் அல்ல, பெத்லகேமிலும் சகல எல்லைகளிலும் காணப்பட்ட அன்றைக்கு கொலை செய்யப்பட்ட எல்லா பிள்ளைகளுடைய ரத்தமும் இந்த நாளில உன்னை பார்த்து என்னை பார்த்து பேசுகிறது. Today not just one child's blood but also the children that are under 2 years that were born in Bethlehem and all the course thereof who were slain that day it is looking unto each one of us and speaking. அந்த குழந்தைகள் என்ன சொல்லக்கூடும்? What can those children say? இயேசுவுக்கு பதிலாக, இயேசு கொல்லப்பட வேண்டிய இடத்தில் இயேசுவுக்கு பதிலாக நாங்கள் கொலை செய்யப்பட்டோம். Instead of in place of Jesus instead of him we were slain. இன்னொரு விதத்தில் இயேசு காப்பாற்றப்படும்படி, இயேசு பாதுகாக்கப்படும்படி. In the other words for Jesus to be preserved for Jesus to be saved. பாருங்க, எல்லாரையும் கொலை செஞ்ச அந்த நாளிலே இயேசுவை கண்டுபிடிச்சு கொலை செய்ய முடியல. Now in those days they could not find Jesus and kill him. அப்ப ஒரு விதத்தில்
இயேசுவை தான் அவன் கொலை செய்ய தேடுகிறான். In a way that they were searching for Jesus and to kill him. ஏரோதுக்கு எல்லாரையும் கொலை செய்யணும்னு அவசியம் இல்ல. Now Herod did not want to kill everyone. ஒரே ஒரு இயேசு கொலை செய்யப்பட வேண்டும். Only one person Jesus have to be slain. இந்த உலகத்துல அவர் பிறந்த அன்றைக்கே The day that he was born. பிறந்த நாள்ல அவர் பிறந்ததை அவன் கேள்விப்பட்ட உடனேயே The time that he heard the day he was born. அந்த இயேசு இந்த உலகத்தில் இருக்க கூடாது என்று அவன் தீர்மானித்தான். He decided that that Jesus should not be in this world. அவரை கொலை செய்ய தீர்மானித்தான். He decided to slay him. அப்ப அவருக்கு பதிலாக அவர் மரிக்க வேண்டிய இடத்துல தான் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் மரித்தது. Instead of him in his place all these children were killed. அந்த குழந்தைகளுடைய ரத்தம் நம்மை பார்த்து கேட்கிறது. Now the blood of those children looks unto us and asks. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? For what purpose Jesus came to this world? தேவன் ஏன் மனிதனாய் மாறினார்? Why did God become man? அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அன்றைக்கு இரத்த சாட்சிகளாய் மாறினோம். That we may preserve him or protect him, we became martyrs and we died that day. அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே. Beloved youth brother and sister. அருமையான சிறு பிள்ளைகளே. Beloved small children. அருமையான விசுவாசிகளே. Beloved believers. அருமையான ஊழியர்களே. Beloved servants of God. எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நீ விளங்கி இருக்கிறாயா? முதல் கேள்வி அதுதான். It would be good that if you understand what purpose Jesus came to this world, that is the first question. தேவன் ஏன் மனிதனாய் மாறி இயேசு என்கிற நாமத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார், சபிக்கப்பட்ட பூமிக்கு வந்தார், அதை முதல்ல நீ அறிந்திருக்கிறாயா? First thing, have you understood that why Jesus came to this world and in the name of Jesus and for what reason he came down? இதற்காக தேவன் மனிதனாய் மாறி வந்தார். For what Jesus came, he became man. நாங்கள் கொலை செய்யப்பட்டோம், அந்த இரத்தம் சொல்லுது நாங்கள் கொலை செய்யப்பட்டோம். சிறு குழந்தைகள் கொலை, அந்த பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். Those infants, those small children are saying that we were slain instead of him. அப்ப நீங்க இந்த நாள்ல உலகத்தாரை போல பண்டிகையை ஆசரித்து கொண்டாடுவதற்காகவா? Is it for you that this day, like the worldly people, that you may celebrate this day? அதற்காகவா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அதற்காகவா நாங்க அவரை காப்பாற்றும்படியாக அவருக்கு பதிலாக கொலை செய்யப்பட்டோம்? Were we killed for that sake that you may have rejoice or you may enjoy this day? அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிதாவுடைய தீர்மானம் அது. Now from this what you can understand is the decision of God the Father. இது தற்செயலாய் நடக்கவில்லை. It did not take a place by chance. நல்லா விளங்கி கொள்ளுங்க. Understand well. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததும் தற்செயலாய் நடக்கல. அந்த குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டதும் தற்செயலாய் நடக்கவில்லை. Now Jesus being born in this world and those children being slain did not happen by accident. அது எழுதப்பட்டிருந்தது. It was written. ஆகவே தான் இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு கீழ படிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. That is why we read in the gospel that these things were written by Jeremiah the prophet and that is why it took place. அப்ப உனக்காக எனக்காக உன்னையும் என்னையும் இயேசுவை போல மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்துல பிறக்க வேண்டும் என்று முன்குறித்திருந்த பிதா. God the Father had ordained Jesus that you and I may be become like unto Jesus. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், if that purpose have to be fulfilled, ஏரோதின் கரத்திலிருந்து இயேசு காக்கப்பட வேண்டும். Jesus have to be protected from the hand of Herod. அவர் குழந்தையிலே கொலை செய்யப்பட்டுவிடக் கூடாது. He should not be slain as a child. அவர் குழந்தையிலே கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், if he as a child, if he has to be preserved. எத்தனையோ சிறு குழந்தைகள் அதே நாளில் கொலை செய்யப்பட வேண்டும். The same day many small infants have to be slain. இதையும் பிதா எழுதி வைத்திருந்தார். Even this God the Father had written. அப்ப இந்த நாளை நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். Now let's consider this day to be Christmas. இந்த இடத்துல எப்படி இயேசு பிறந்தார் என்கிற ஒரு சந்தோஷமான செய்தியோ, whether it is a good news that Jesus was born this day, அதே வெள்ள மறுபக்கத்தில் நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக இயேசுவை பற்றி பிதாவின் நோக்கம் நிறைவேறுவதற்காக இயேசுவை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு இரத்தத்தை சிந்தினார்கள். Now for us to become like unto Jesus for the purpose of God the Father have to be fulfilled and that day many of the small infants they were slain that day. அப்ப அவங்க இரத்தத்தை சிந்தினது நமக்காகவும் கூட தான். Now they shed blood for our sake. இன்றைக்கு இந்த பெரிய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த இடத்துல இருக்க காரணம், we have received this great salvation and received this blessing and found in this place. அந்த இயேசு குழந்தையிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த நோக்கம் நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. Now if Jesus was slain as a small child, that purpose would have not got fulfilled in our lives too. அப்ப தேவனுடைய நோக்கம் இயேசுவை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், if the purpose of Jesus have to be fulfilled in our life, பிதா இன்னொரு காரியத்தை எழுதி வைத்திருந்தார். God the Father had written another thing. எப்படி நம்முடைய இரட்சிப்புக்காக அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி மனிதனாய் வந்தாரோ, for our salvation as he descended from heaven and came down to this earth, அதுபோல அவருடைய பிறப்பின் நிமித்தமாக
therefore by for his birth எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை இழக்க வேண்டும் எத்தனையோ குழந்தைகள் துடிக்க துடிக்க கதற கதற கொலை செய்யப்பட வேண்டும் many parents have to lose their children that day and many children being tortured and they had to die கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to the holy name of the lord ஆகவே தயவு செய்து ஒவ்வொரு பெந்தகோஸ்தே நபரும் வாலிபர்களும் சிறுபிள்ளைகளும் நீங்க உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை போல அல்ல நீங்கள் விசேஷமானவர்கள் இந்த காரியத்தை உங்க மனதுல வைத்து எப்போதும் உங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க therefore people of god you should understand that like the people of the world are not like the other christians we are not to be celebrating like that but we have to have this in our mind உலக ஜனங்களை போல ஒரு பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை பிறக்கவில்லை our lord jesus christ did not come to this world was not born that we may celebrate christmas like the people of the world and other christians மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே பெற்றெடுத்தாள் என்பதை நாம் இப்போது தியானிப்போம் now let us meditate that with what difficulty mary brought for jesus இது எப்படி ஆகும் how shall this be இதான் இன்றைய செய்தி This is today's message இது எப்படி ஆகும் how shall this be அப்ப அவளுக்கு கொடுக்கப்பட்ட பதில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை The answer that was given unto her is there's nothing impossible with God. தேவனால் எல்லாம் கூடும். All things are possible with God. இதான் அவள் கேட்ட கேள்விக்கான பதில். This is the answer for her question. அதே கேள்வியோடு நான் துவக்கத்தில் சொன்னது போல இந்த இடத்தில் நம்மில் பலரும் நான் சொல்கிறேன் மறுபடியும் எப்படியாவது அவருடைய ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் தவிப்போடு தினந்தோறும் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ தவித்து கொண்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா இந்த கேள்வி வந்திருக்கும் நான் இயேசுவை போல மாறுவேனா அவருடைய ரகசியங்களை எடுத்துக் கொள்ளப்படுவேனா என்னுடைய சுபாவங்கள் இப்படி இப்படி இருக்கிறது Now the question is as I told you in the beginning of the message that those who was looking at their lives with seeing their character that those who have a desire to go in the coming of the Lord those who pray every day for it such people will have this question how shall this be will I be transformed like unto Jesus அப்ப முதலாவது மரியாளுடைய வாழ்க்கைக்கு சில சத்தியங்களை சொல்லிவிட்டு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று பார்ப்போம் Now firstly let us go on to certain truths for the life of Mary and then we will come to the truths of our life கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord அப்ப இது எப்படி ஆகும் என்று அவள் யோசிக்க காரணம் என்ன what is the reason that she had to think how shall this be அது நடக்கவே நடக்க சாத்தியம் இல்ல it is no way that this thing can be possible விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக இன்றைக்கு அது சாத்தியம் இல்ல எத்தனையோ நவீன கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது though there are so many new researches and new finding outs and discoveries in the new modern days but this is not possible even scientifically ஆனால் but அவளுக்கு கொடுக்கப்பட்ட பதில் தேவனால் எல்லாம் கூடும் answer that was given unto her is all things are possible with god அப்ப முதலாவது இது எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்வி வந்ததே Firstly there was a question saying how shall this be அது கேள்வி என்று வைத்துக் கொள்ளலாம் Let's keep it as a question சந்தேகம் என்று வைத்துக் கொள்ளலாம் Let us consider it as a doubt அல்லது வேத வசனத்தினுடைய அவிசுவாசம் என்று வைத்துக் கொள்ளலாம் According to the scriptures let us take it as unbelief too மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டுமானால் If Mary has to bring for Jesus மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டுமானால் If Mary had to bring forth Jesus முதலாவது அவளுக்குள்ள இருக்கிற அந்த கேள்வி சந்தேகம் அவிசுவாசம் ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் Firstly the question her doubt and her unbelief have to be destroyed have to be removed அது எப்படி ஆகும் How shall this be அல்லது இது எப்படி ஆகும் Or how shall this be எப்படி வேணா சொல்லிக்கலாம் அப்ப இந்த சம்பவம் இது எப்படி ஆகும் இது எப்படி சாத்தியம் How this instance can take place? How is it possible? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறதே. A question like this. உலக ஞானத்தின்படி சொல்லப்போனா உலக ஞானத்தின்படி இது சரியான கேள்வி. According to the worldly wisdom, this is a proper question. ஒருவேளை மரியாள் இடத்துல தூதன் சொன்னத மரியாள் போய் மற்ற நபர்களிடத்தில் சொல்லி இருந்தால் Now suppose the question which whatever Mary the angel told if Mary had to go and tell to others குடும்பத்தில் உள்ளவங்களோ இல்ல யோசேப்போ மற்றவங்களோ அந்த இயேசு பிறப்பதற்கு முன்பு அவள் கர்ப்பவதியாய் மாறுவதற்கு முன்பாக இதை போய் அவள் வெளியே சொல்லியிருந்தால் எல்லாரும் கேட்டிருப்பாங்க இது எப்படி ஆகும் Now if she had to tell Joseph or any of the family people or outsiders that such before the birth of Jesus everyone would have asked a question saying how shall this be அதாவது அவள் கர்ப்பவதியாய் மாறுவதற்கு முன்பாக இந்த வார்த்தை அவளை தேடி வந்தது Now this word came unto her even before she could get pregnant அப்ப இந்த வார்த்தை வந்த உடனே போய் மற்றவர்களிடத்தில் அவள் பகிர்ந்து கொண்டிருந்தால் Now once this word had come to her and if she had to share it with the others எல்லாருடைய வாயிலிருந்தும் இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி தான் வரும் Now in each and everyone's mouths there would be a question saying how shall this be சரி இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க Now let's consider today அன்றைக்குள்ள நடந்து விட்டுருங்க Leave it what happened that day இன்றைக்கு இந்த கிறிஸ்தவத்தை விசுவாசிக்காத உலக ஜனங்கள் அது வேறு மதத்தார்
அவங்க என்ன சொல்றாங்க, அது எப்படி ஆகும், எப்படி அவர் கண்ணிங்க வயிற்றுல பிறப்பார். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பலருடைய கேள்வி. The question of many of them in this world, not only our Christians but also the other religion people, they ask a question, how can a virgin bring forth a child and how shall this be? இன்றைக்கு மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எடுத்துக்கொள்ளுங்க. Let's consider the people who belong to other religion. ஏன் நம்முடைய ஜனங்களிலே கூட சிலருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம். Why in amidst our people also there could be a question like this? அப்படிப்பட்ட சந்தேகத்தை கூட அந்த சந்தேகத்தோட சில விசுவாசிகள் பிள்ளை கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம். Now some believers children all believers may be living with such a question. இது எப்படி ஆகும்? How shall this be? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். Then said Mary unto the angel, how shall this be, seeing I know not a man? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது எப்படி ஆகும்? How shall this be? சாத்தியமே இல்லை. It is not possible. இந்த கேள்வியை, இந்த சந்தேகத்தை, இந்த அவிசுவாசத்தை முதலாவது என்ன செய்யணும், அழிக்க, நமக்குள்ள இருந்து அழிக்கப்படணும். Firstly this question, this unbelief, this doubt, it has to be destroyed in us. அழிக்கப்பட்ட பிற்பாடு, after it is destroyed, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். You have to believe the word of God. அந்த தேவனுடைய வார்த்தை அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. That word of God is said in the other verse. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The Holy Ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். The highest shall have a shadow upon thee. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ நம்ம ஏற்கனவே நிழலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We've been meditating about the shadow these days. அந்த அதுல பல்வேறு தேவனுடைய நிழலுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் பார்த்தோம். We see that many names are given for that shadow. இந்த இடத்துல ஒரு நிழலை குறித்து படிக்கிறோம். Here we read about another shadow. உன்னதமானவருடைய பலன், the power of the Holy Ghost, உன்மேல் நிழலிடும். It shall overshadow thee. அப்போது ஒரு பரிசுத்தம் உள்ளது உனக்குள்ளே பிறக்கும். Then that which is holy thing will be born in you. அல்லது உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும். Or that which shall be come forth from thee will be holy. எப்படி வேணா வைத்துக் கொள்ளலாம். You can call it anyway. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The Holy Ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். And the angel answered and said unto her, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. அப்ப இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி மரியாளுக்கு வந்தபோது, when this question which came to Mary saying that how shall this be, அது சாத்தியமே இல்ல. It is not possible. ஒரு கன்னி கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்றெடுப்பது சாத்தியமே இல்ல. It is not possible a virgin shall bring forth a man child and bring forth. ஆனா அது எப்போது சாத்தியமாயிற்று? When is it possible? எப்போது சாத்தியமாயிற்று? You have to understand the truth. பரிசுத்தாவி உன்மேல் வரும். Oh, the Holy Ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். The highest shall overshadow thee with power. அப்போது உனக்குள்ளே பிறப்பது அந்த பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். That which shall be born of thee will be a holy thing and it shall be called the Son of God. இதே பதில் தான் நமக்கும். The same answer is for us too. இப்ப யாரெல்லாம் நான் இயேசுவை போல மாறுவேனா? Will I become like this whoever says? அல்லது இந்த பிள்ளைகள் இயேசுவை போல மாறுவார்களா? Or will my children become like unto Jesus? அல்லது இந்த விசுவாசி இயேசுவை போல மாறிடுவாங்களா ஆண்டவர் வர்றதுக்குள்ள? Before Jesus can come, will these believers become like Jesus? எத்தனை விசுவாசிகள் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். Many believers have asked me. இப்ப இன்னன்ன என் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க? Such people in that family are like this. சமீபத்தில் கூட ஒரு தாய் தகப்பனை குறித்து ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை கேட்டாங்க. Now even recently a father and mother who are not saved, they asked me a question like this. எத்தனையோ வருஷம் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு கூட்டத்துக்கு போறாங்க. For many years they're going for the meeting. ஆனாலும் இவங்களுடைய சுபாவங்கள் மாறவில்லையே. But their character is not changed. நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேன். I'm still a drunkard. நான் சரியா ரட்சிக்கப்படல. I'm not saved properly. நான் கூட சில காரியங்களை பேசுவதற்கு யோசிக்கிறேன், சில காரியங்களை செய்யறதுக்கு யோசிக்கிறேன். Even I also think and to speak certain things. ஆனா இவர்கள் துணிகரமாய் பேசுகிறார்கள். But these people speak so presumptuously. துணிகரமாய் சில காரியங்களை செய்கிறார்கள். They're doing things presumptuously. என் தாய் தகப்பனை குற்றப்படுத்துகிறேன் என்று எண்ண வேண்டாம். Don't think that I am accusing father and mother. அப்படி அந்த சகோதரன் வந்து சொன்னார். That brother said like this. அந்த வீட்ல உள்ள மருமகளும் அப்படி தான் சாட்சி கொடுக்கறாங்க. That is how even the in-laws in the house are testifying. அவங்க ரெண்டு பேரும் இந்த சத்தியத்துல இல்ல, விசுவாசி இல்ல அவங்க. They are believers but they are not in this truth. அப்ப எத்தனையோ வருடம் தாய் தகப்பன் இந்த சத்தியத்துல இருந்தாலும்,
Though father and mother are in this faith for many years. ஏன் இங்க கூட சில மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய சுபாவங்கள் தெரியும் அவங்களுக்கு. Now here also some wives know the nature and character of the husband here. அதுபோல சில விசுவாசிகளுக்கு சில விசுவாசிகளுடைய சுபாவம் சில விசுவாசிகளுக்கு ஊழியர்களுடைய சுபாவம் தெரியும். Even so some believers know the character of the believers and also certain servants of God. இவங்க எல்லாம் இந்த சுபாவத்துல இருக்காங்களே இவங்க எப்படி வருகில போவாங்க இவங்க எப்படி இயேசுவ போல மாறுவாங்க? Now these people have such characters and how will they be caught up in the coming of the Lord? How will they become like Jesus? இது எப்படி ஆகும்? How shall this be? இதே கேள்விதான் யாருக்குள்ள வந்தது? முதலாவது சாராளுக்குள்ள வந்தது. Now the same question came firstly in Sarah. அங்கே அவள் வந்து அவளுக்கு வந்து புருஷன் இருந்தான். இங்க மரியாளுக்கு புருஷன் இல்ல. Here Mary did not have a husband, but there Sarah had a husband. அங்கே சாராளுக்கு புருஷன் இருந்தான். Sarah had a husband. ஆனா புருஷன் இருந்தும் புருஷனுடைய சரீரம் செத்து போயிருந்ததாக ரோமர் 4 அதிகாரத்திலே படிக்கிறோம். In Romans chapter 4 we read that she having a husband, her womb was dead. கிட்டத்தட்ட அந்த புருஷனுக்கு பாத்தீங்கன்னா 75 வயதுக்கு மேலாகி விட்டது. Now when we consider the husband, he was more than 75 years. மனைவியுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. The womb of the wife was dead. வாசிங்க ரோமர் 4 அதிகாரத்துல. In Romans chapter 4 19 verse 19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். And being not weak in faith, he considered not his own body now dead when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. இது வந்து 100 வயதுல நடந்த சம்பவத்தை பத்தி எழுதி இருக்குது. It is written about an incident that took place at the age of 100. ஆனா இதுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் பேசினார். Some years before the Lord spoke like this. அதை ஆதியாகமத்துல படிக்கிறோம். We read it in Genesis. உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன். At the right time, the time spoken, I shall come to thee. அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். Then Sarah shall have a son. இது கிட்டத்தட்ட 75 வயதுக்கு மேல. This happened 75 years before. ஒரு 75 வயதா இருக்கலாம். இதுல வேத வல்லுநர்களுக்கு பல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. அதனால இந்த வயசு நான் சொல்ல 75 வயதாவும் இருக்கலாம் 75க்கு மேலேயும் இருக்கலாம். Now they are telling, the Bible scholars tell 75 or even more than 75. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்க வேதத்தை கவனமா படிச்சு பாத்தீங்கன்னா கீழ தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுங்கிறத நீங்க வேதத்திலையும் கூட பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசை பத்தி எழுதப்பட்டிருக்கும். Now if you meditate or if you check on the scriptures, you can also find out the age of it. உடனே இத கேள்விப்பட்ட உடனேயே கர்த்தர் சொன்ன உடனேயே சாராள் நகைத்தாள் என்று படிக்கிறோம். We read that once this word of God was spoken, that Sarah laughed. எதுக்காக நகைத்தாள்? Why did she laugh? சாராளை பார்த்து ஊர் நகைக்கவில்லை. மற்றவங்க நகைக்கல. Not the others laughed at Sarah. வீட்டுல வேலை பார்க்கறவங்க நகைக்கவில்லை. The servants did not laugh at Sarah. உறவினர்கள் நகைக்கவில்லை. The relatives did not laugh. அந்த ஊரார் நகைக்கவில்லை. Even the people of the city did not laugh. தன்னை பார்த்து தானே நகைத்தாள். Sarah laughed at herself. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? இது எப்படி ஆகும்? How shall this be? இனி எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? How will I have a son now? செத்து போன கர்ப்பத்திலிருந்து எப்படி ஒரு பிள்ளை வரும்? How shall a child come from a dead womb? இதுதான் இது எப்படி ஆகும்? This is how shall this be? அப்ப நகைக்கவில்லை. அவ வந்து உடனே கர்த்தர் சொல்ற, நீ நகைத்தாய். The Lord said, yes, you laughed. இவ சொல்ற, இல்ல நான் நகைக்கலன்னு ஆண்டவட்டே போய் சொல்ற. She is lying to the Lord saying, nay, I did not laugh. வாசிங்க. ஆதியாகமம் 18 அதிகாரம் 12 13 14. Genesis 18 from 12 to 14. ஆகியால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால், அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். Therefore Sarah laughed within herself, saying, after I am waxed old, shall I have pleasure, my Lord being old also? And the Lord said unto Abraham, wherefore did Sarah laugh, saying, shall I of a surety bear a child which am old? Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee according to the time of life, and Sarah shall have a son. Then Sarah denied, saying, I laughed not, for she was afraid. And he said, nay, but thou didst laugh.
கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப இங்கெல்லாம் எழுத்தின்படியான ஒரு குழந்தையை குறித்து தான் நாம் படிக்கிறோம். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பெற்றெடுக்க வேண்டிய அந்த ஆண் பிள்ளை, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை, அல்லது நாம் பெற்றெடுக்க வேண்டிய இயேசுவை இது காட்டுகிறது. Now this speaks about a literal child and the child that we have to bring forth, it has to be Lord Jesus Christ or it is a overcoming man child. இதே போன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்தது. Now even so in the New Testament one man had such a doubt. சகரியாவை குறித்து படிக்கும்போது, when we read about Zechariah, தூதன் போய் சொன்னான், now the angel went and told him, Elizabeth oru kulandhaiye petteduka pogral, Elizabeth is going to bring forth a child. Kathudaiya parisutha naamathukku vendagattu, glory be to the holy name of the Lord. Vasiyana vasanathu odane avan enna solran, idai naan edinal arivan. Now immediately Zechariah says, how shall I know this? Idai avanal viswasikka mudiyavillai, because he was not able to believe it. Odane avar solugirar, immediately he says, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசியாமல் போனபடியால், because you did not believe the word of God that is told unto you that will take place at the appointed time, இது சம்பவிக்கிற வரையில நீ ஊமையாய் இருப்பாய் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார். The Lord gave a decree saying that till this instance would take place you shall be dumb. Vasing Luke 1 அதிகாரம் 18 19 20 Luke 1 19 20 and 21. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். And Zechariah said unto the angel, whereby shall I know this? For I am an old man, and my wife well stricken in years. And the angel answering said unto him, I am Gabriel that stand in the presence of God, and am sent to speak unto thee, and to show thee these glad tidings. And behold, thou shalt be dumb and not able to speak until the day that these things shall be performed, because thou believest not my words, which shall be fulfilled in their season. கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பாருங்க, எத்தனை வயது ஆயிருந்தாலும், no matter how old they are, அது ஆண்டவருக்கு விஷயம் இல்ல. It is not a matter unto the Lord. அதை இப்போ இதை எதற்காக இதை எழுத்தின்படியாக இந்த சம்பவங்களை பார்த்தோம். Why do we see such literal instances? இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? In our spiritual life today, what does the Lord wants to tell us? நீங்க இந்த சத்தியத்துக்கு கடந்து வந்து 30 வருடங்கள் ஆகலாம். It may be 30 years that you've come into this faith. 40 வருடங்கள் ஆகலாம். It could be 40 years. எழுத்தின்படியாக உங்களுக்கு வயசு 70 ஆகலாம், 80 ஆகலாம். Literally it could be 70 or 80 years. ஆனா இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய ஜீவியத்துல ஒரு ஆண் பிள்ளைய ஜெய ஜீவியத்தை நீங்கள் காணாமல், உணராமல், அனுபவிக்காமல், உங்க வாழ்க்கையில உள்ள ஜெய ஜீவியத்தை நீங்க இதுவரைக்கும் பார்க்காமலே இருக்கலாம். Now in your life you may not be able to see this victorious life even after years pass by. இப்போது நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள். You must have lost faith now. உங்களுக்குள்ள பல மரியாளுக்கு போல, மரியாளைப் போல, சகரியாவைப் போல, சாராளைப் போல பல கேள்விகள் வரலாம். Like Mary, like Zechariah, like Sarah, you may have many questions. இது எப்படி ஆகும்? How shall this be? இது எப்படி ஆகும்? How shall this be? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதோ இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், this moment the message which the Lord gives you, இதுதான் அவருடைய பிறந்த நாளை தியானிக்க முடியாத இங்கே கூடி இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறதான நற்செய்தி. The good tidings which the Lord gives to us were gathered in this place this day. உன்னுடைய ஜீவியம் எப்படி இருந்தாலும், however is your life, எழுத்தின்படியாக உனக்கு எத்தனை வயது ஆனாலும், literally you whatever years have passed by, இந்த சத்தியத்துக்கு வந்து 30 வருடங்கள், 40 வருடங்கள் ஆகியும் இன்னும் ஜெய ஜீவியம் இல்லையே, இன்னும் இயேசுவின் பூர்ணம் எனக்குள்ள இல்லையே என்கிற கேள்வியோடு தவிப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, child of God who is having a question saying how shall this be that so many years have passed by, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் சொல்கிறார், உற்பவ கால திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன். Now the Lord says that at the appointed time I shall come to thee. உற்பவ கால திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன். At the appointed time I shall come to thee. உன்னிடத்துக்கு அவர் வரும்போது ஒரு குமாரன் உனக்கு இருப்பான். At the appointed time when he comes and there shall be a son with thee. இயேசு மத்தி ஆகாயத்திலே உன்னை சந்திக்க வரும்போது உனக்குள்ளே ஒரு இயேசு பிறந்திருப்பார். இயேசுவை நீ பெற்றெடுத்திருப்பாய், அல்லது ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் நீ மாறியிருப்பாய். At the time when Jesus appears in the mid air that there will be a man child in you or you would have brought for Jesus. அதற்கு ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். For that an important thing has to take place in our life. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவமாய் மாற வேண்டுமானால், if this promise has to become an experience in our life, சில காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். For certain things we have to give up.
சில காரியங்கள் அழிய வேண்டும். Certain things have to be destroyed. இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி, சந்தேகம், அவிசுவாசம் நம்மை விட்டு அழிய வேண்டும், வேரோடு அழிக்கப்பட வேண்டும். The question how shall this be this and the doubt and that unbelief has to be destroyed from the root itself. ஒருவேளை நமக்கு வந்து நம்முடைய சொந்த பலத்தினால இந்த அவிசுவாசத்தையோ சந்தேகத்தையோ இந்த கேள்வியையோ ஒரு நாள் நமக்கு அழிக்க முடியாது. We can no way destroy this question, this doubt and unbelief in our life with our own strength. நீங்க கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். You have to pray with tears in the presence of God. அதிகமா ஜெபத்துல காத்து ஆண்டவருடைய பாதத்துல காத்து இருக்கணும். Muchly you have to be in the presence of God waiting at his feet. ஆண்டவரே நான் உம்முடைய வருகையை எடுத்து கொள்ளப்படுவேனா என்கிற சந்தேகம் இருக்கிறது. Lord I have a doubt saying will I be caught up in your coming. சமீபத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை கூட என்கிட்ட இப்படி கேட்டிருந்தாங்க. Recently a child of God asked me like this. எனக்குள்ள எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது. I have so many weaknesses in me. நான் இயேசுவின் பூரணத்தை அடைவேனா? Will I attain the perfection of Jesus? இயேசுவின் பூரணத்தை அடைவேனா என்று கேட்டிருந்தாங்க. They asked a question saying will I attain the perfection of Jesus? அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். That is what the Lord says. அந்த சந்தேகம் உனக்குள்ள வேரோடு அழிக்கப்பட வேண்டும். This doubt has to be plucked out from the root. அந்த கேள்வி வேரோடு அழிக்கப்பட வேண்டும். That question have to be destroyed by root. அந்த அவிசுவாசம் வேரோடு அழிக்கப்பட வேண்டும். That unbelief has to be destroyed by root. இந்த மூன்று அழிக்கப்பட வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தில் அதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். If these thing three things have to be destroyed you have to shed tears and pray in the presence of God. அப்படி நீ ஜெபிக்கும்போது When you pray like that அந்த விசுவாசமும் சந்தேகமும் அவிசுவாசமும் அழிக்க பாருங்க மரியாளுக்கு அழிக்கப்பட்டிருச்சு. Now this question this unbelief and doubt if it has to be destroyed and it was destroyed in Mary. பாருங்க முந்தி அவர் கேக்குறாரு இது எப்படி ஆகும் என்று கேட்டவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு கீழே என்ன சொல்றா? இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்று ஒப்பு கொடுத்து விட்டாள். Now when Mary was this question saying that how shall this be after hearing the word of God she says behold the handmaiden of the Lord be it unto me according to thy word. Luke 1:38. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். And Mary said, Behold, the handmaid of the Lord, be it unto me according to thy word. And the angel departed from her. பாருங்க ஒரு தூதனை பார்த்து சொல்றா இதோ நான் என் ஆண்டவனுக்கு அடிமை என்று. Now looking at the angel she says behold the handmaid of the Lord. அந்த தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை அவள் விசுவாசிக்கிறா. She believes the word of God spoken by the angel. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் உனக்கு மகிமையான ஊழியர்களை வைத்திருக்கிறார். Now in the new testament the Lord has given us a glorious gospel and the servants of God. தூதரை பாருங்க தூதர்களை பார்க்கல எத்தனையோ மடங்கு வெளியேறப்பட்டவர்கள் தான் விசுவாசிகளே. Now more than the angel and the thousand times better than the angel the believers are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? Do you have that faith in தேவனுடைய you? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? Do you believe the word of God? என்னை அடிமையாய் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க ஆரம்பிப்பாயாக. When you start to pray saying like a handmaiden of the Lord let it be unto me. இன்னொரு முக்கியமான விஷயம். This is a very important thing. எப்படி அந்த பரிசுத்தம் உள்ளது பிறக்கும்? How will that holy thing be formed? உன்னடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். That which is born of thee it shall be called the son of God. அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவை. That is an important thing that is needed. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The holy ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow thee. அவ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நீ இடம் கொடுக்காத வரையிலும் Unless you give room for the Holy Spirit காத்திருப்பு கூட்டங்களை நீ அலட்சியப்படுத்தி அந்த கூட்டங்களுக்கு வராமல் நீ ஜீவிக்கிற வரையிலோ As long as you are despising the tarry meetings and don't come for them வாரத்துல ஒரு நாள் காத்துட்டு வருவது மாத்திரமல்ல Not just coming once in a week for tarry meeting தினந்தோறும் பரிசுத்த ஆவிக்கு நீ காத்திருக்க வேண்டும் Every day you have to wait for the Holy Spirit ஆவியானவருக்கு காத்திருக்க வேண்டும் You have to wait for the Spirit of God எது வரைக்கும் காத்திருக்கணும் Till when should you wait அந்த உன்னதமானவருடைய பலன் வந்து உன் மேல நிழலிடற வரைக்கும் காத்திருக்கணும் You have to wait till the power of the highest to overshadow thee ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தபோது When the time that Jesus was ascended from this earth அப்போஸ்தலர்கள் நினைக்கிறேன் லூக்காலையும் படிக்கிறோம் உன்னதமானவருடைய பலன் பலனால் தரிப்பிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் Tarry in Jerusalem till he be endured with power from on high காத்திருங்கள் Tarry Luke 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் And behold I send the promise of my father upon you but tarry ye in the city of Jerusalem until he be endued with power from on high
பொதுவாக எல்லா சுத்திரி கூட்டங்களிலும் அதிகமாக வசனங்களை நாம் தியானிப்போம். Normally in sanctification meetings we will meditate a lot of word of God. ஆனா இந்த கூட்டங்கள்ல, but in these meetings, இன்று மாலை ஆரம்பிக்க கூடிய இந்த கூட்டம் முதல், the series of sanctification meeting which starts from this evening, நாம் அதிகமாக அந்த உன்னதமானுடைய பலனுக்காக காத்திருக்க போகிறோம். We are going to wait much for the power of the Holy Ghost. அப்படி தான் கர்த்தர் சொன்னார். That is what the Lord told. நம்முடைய கர்த்தராகிய இயேசு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். That we may wait for that looking unto the mercies of God unto eternal life. அந்த இரக்கம் என்ன? What is that mercy? அந்த உன்னதமான பலன் நம்மேல் வந்து நிழலிடுவதுதான். That the power of the highest to overshadow us. அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் வருவதுதான். That Holy Ghost coming upon us. ஒரு புதிய அபிஷேகம். A new anointing. வழக்கமாய் பேசுகிற அந்நிய பாஷை அல்ல. Not an unknown tongues which we speak usually. வழக்கமாய் நிறைகிற அபிஷேகம் அல்ல. It is not the anointing we feel as usual. நாம் இந்த நாட்களிலே காத்திரு சிறியோரும் பெரியோரும் சிறுபிள்ளைகள் எல்லாரும் காத்திருக்க போகிறோம். These days the young and old and everyone are going to tarry. உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். Let the power of the highest to overshadow thee. அப்பொழுது உனக்குள்ளே பிறப்பது அது தேவனுடைய குமாரன் இயேசு எனப்படும். That which shall be born of thee, it shall be called as a son of God. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் எவ்வளவு அசட்டை பண்ணி வாழ்ந்திருக்கிறோம். How much we are despising about the anointing of the Holy Spirit. எல்லோரும் கண்களை மூடுங்கள். உங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க சொல்கிறார். Now the Lord asked you to surrender this time. படிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. Now children who are studying, you think about it. தினந்தோறும் அழிந்து போகிற படிப்பை படிப்பதற்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீ காத்திருக்கிறாய். But 10 to 12 hours we wait for the education that is destructible. வீட்டுக்கு வந்து அதிகமான நேரத்தை நீ படிப்புக்கு செலவழிக்கிறாய். We spend more time even after coming home for education. வேலைக்கு போகிறவளும் தினந்தோறும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம். When we go to the work for 10 12 hours we spend in working place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்மில் எத்தனை பேர் அந்த உன்னதமானவருடைய பலன் நம்மேல் நிழலிடுகிற வரையிலும் அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் புதிதாய் வந்து இறங்குகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம். Now each one of us, how much are we going to wait for the Holy Ghost to come upon us and the power of the highest to overshadow us? அதை நீ ஒப்பு கொடுத்தால், if you surrender, அங்கே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற சத்தத்தை நீ கேட்கலாம். Then you can hear a voice saying nothing is impossible with God. எப்படி மரியாள் ஒரு இயேசுவை கன்னிகையாய் இருந்தும் பெற்றெடுத்தாளோ, as Mary brought forth a child when she was a virgin. எப்படி சாராள் கர்ப்பம் செத்தவளாய் இருந்தும் ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தாளோ, as Sarah brought forth Isaac when her womb was dead. எப்படி எலிசபெத் ஒரு யோவானை பெற்றெடுத்தாளோ, as Elizabeth brought forth a John. அவர்கள் எழுத்தின்படியாக பெற்றெடுத்தார்கள். Literally they brought forth. கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, நான் உனக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை கொடுப்பேன். There is a spiritual victorious man child. உனக்குள்ளே இயேசு பிறப்பார். Jesus will be born in you. நீ இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். You shall bring for Jesus. நீ பெற்றெடுக்கிற இயேசு அந்த குழந்தை இயேசுவை போல இருக்க வேண்டும். The child that you bring forth it should be like unto Jesus. நாம் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், if you have to be caught up in the secret coming. ஆண் பிள்ளையாய் மாற போகிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறி இருக்க வேண்டும். We who have to become the man child we have to become like unto Jesus. ஆகவே தான் பரிசுத்த பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், that is why Saint Paul boldly says, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன். I am bearing the marks of Jesus Christ. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன். I am bearing the marks of Jesus Christ. அதுவே சூரிய சுபாவங்களை தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல நாம் மாறுவோமா? In our appearance, in our likeness and character, we have to become like unto Jesus. உன்னுடைய கேள்வி இந்த கூட்டத்தின் முடிவிலே அளிக்கப்படட்டும். The end of this meeting, let your question be destroyed. உன்னுடைய சந்தேகம் இந்த கூட்டத்தின் முடிவிலே அளிக்கப்படட்டும். End of this meeting, let your doubt be destroyed. உன்னுடைய அவிசுவாசம் இந்த கூட்டத்தின் முடிவிலே அளிக்கப்படட்டும். End of this meeting, let your unbelief be destroyed. கண்களை மூடி ஒப்புக் கொடுங்கள். Let's close our eyes and surrender. சில நிமிஷங்கள் காத்திருங்கள். For some time, let us wait. இது எப்படி ஆகும்? How shall this be? அது எப்படி ஆகும்? How shall that be? நீ இது என்று சொன்னாலும் சரி, அது என்று சொன்னாலும் சரி, whether you say this or that, அது எப்படி ஆகும்? How shall this be? தேவனால் எல்லாம் கூடும். All things are possible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with God. இதை தான் சாராளை பார்த்து கர்த்தர் கேட்டார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? This is what the Lord looked unto Sarah saying, is there anything too hard for God? வாயை திறந்து அறிக்கிடுவாயாக. May you open your mouth and confess. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கேள்வி வந்தது உண்மைதான்.
Lord, it is true the question that I have in me. நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். It is true that I doubted. என்னை குறித்து எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. I have doubt about myself. நான் மற்ற ஊழியர்களை விசுவாசிகளை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். I've asked this question looking at other believers and servants of God. இவர்கள் சுபாவங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறதே. Their character is so cheap. இவ்வளவு தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்களே. They are living with so much without fear of God. இவர்கள் தேவ சமூகத்தை இப்படி அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. They are despising the presence of God and living. இவர்கள் எப்படி வருகைக்கு போவார்கள்? How will they be caught up in the secret coming? இவர்கள் எப்படி இயேசுவை போல மாறுவார்கள்? How can they become like unto Jesus? எத்தனை ஊழியர்களை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன். Even looking at many servants of God I've asked like this. எத்தனை விசுவாசிகளை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன். Looking at many believers I've asked like this. இப்ப நான் சொல்றபடி அறிக்கை பண்ணுங்க. Whatever I'm telling you confess. என்னுடைய ஜீவியத்தை பார்த்து எனக்கு கேள்வி வந்திருக்கிறது. I've got a question looking at my life. மரியாள் கேட்டது உண்மைதான். It is true what Mary asked. ஆனா தேவனுடைய வார்த்தை வந்தபோது, But when the word of God came. உடனே அவள் சொல்ல, இதோ நான் அடிமை என்று சொல்லிவிட்டாள். Immediately she says, Lo, the handmaid of the Lord. இந்த வார்த்தைக்கு நான் அடிமை. I am handmaid to this word. அந்த வார்த்தை யார்? Who is that word? தேவன் தான் அந்த வார்த்தை. God is the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் தான் அந்த வார்த்தை. God is that word of God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was a word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That word was God. அது எப்படி ஆகும்? How shall this be? இது எப்படி ஆகும்? How shall this be? என்று சொன்ன மரியாள். Mary who said like this. உடனே சொல்கிறாள். Immediately says. அவளுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? What was the answer given to her? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. இந்த கூட்டத்தில். In this meeting. இனி உள்ள கூட்டத்தில். In the meetings that come. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. உன் தோல்விகள் அகற்றப்படும். All your failures will be removed. பின்மாற்றங்கள் அகற்றப்படும். All your faults will be removed. உன் ரகசிய பாவங்கள் சுட்டரிக்கப்படும். All your secret sins will be abolished. உன் அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படும். All your yoke of bondage shall be removed. உன் வியாதி சுட்டரிக்கப்படும். All your sickness will be healed. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. இப்ப இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இந்த வார்த்தையில விசுவாசிக்கிறீங்க? You may be a believer for many years. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க மரியாளை போல? How many of you believe like Mary? இல்லை, மரியாளுடைய குறைவு என்ன? What was the shortcoming of Mary? நான் புருஷனை அறியேனே. I know not a man. நான் கன்னிகை. I am a virgin. அதுபோல Even so, நீ உன்னுடைய தோல்விகளை பார்க்க வேண்டாம். Don't look at your failures. உன்னுடைய பலவீனங்களை பார்க்க வேண்டாம். Don't look at your weakness. உன்னுடைய அடிமைத்தனங்களை பார்க்க வேண்டாம். Don't look at your discouraged state. அந்தரங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். Don't see others' life. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலன் இதோ உன்மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow thee. அப்போது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது. உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். That which shall be born of thee will be the holy one called the son of God. எத்தனை பேர் இங்கே இயேசுவை பெற்றெடுக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to bring for Jesus? சிறு பிள்ளைகள், small children, வாலிப சகோதர சகோதரிகள், youth boys and girls, இயேசுவை பெற்றெடுக்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire to bring for Jesus? வெறும் புது வஸ்திரம் உடுத்துவது மாத்திரமல்ல, not just putting on new clothes, இன்னைக்கு விருந்தை புசிப்பது மாத்திரமல்ல, not just eating feast, இப்படிப்பட்ட உலகத்தாரை போல உலக ஜனங்களை போல இருப்பதற்காக அல்ல, not for you to live like the worldly people. அந்த குழந்தைகளை பாருங்கள். Look unto those children. அந்த செத்து போன குழந்தைகளை பாருங்கள். Look unto those died children. அந்த இரத்தத்தின் சத்தம் உங்களை பார்த்து கேட்கிறது. Now those blood are talking to you. தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசி. Believe the word of God. அந்த குழந்தைகளுடைய இரத்தம் உன்னோடு பேசுகிறது. The blood of the infants are speaking with you. மரியாளை போல நீ விசுவாசி. Believe like Mary. உன் தோல்விகளை பார்க்காதே. Don't see your failures. உன் பாவத்தை பார்க்காதே. Don't see your sins. அல்லது இதுவரை எனக்கு அபிஷேகம் இல்லை என்று எண்ணாதே. Don't think that you don't have anointing hitherto. இந்த கூட்டத்தில் உனக்கு அபிஷேகம் புதிதாய் கிடைக்கிறது. In this meeting you will get a new anointing. இந்த நாட்களில் உனக்கு அபிஷேகம் புதிதாய் கிடைக்கிறது. You are going to receive a new meeting in these meetings. நீ இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருகிறார். You will receive an anointing that you've lost. நீ இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருகிறார். You will be restored of the anointing that you lost. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Holy Ghost shall come upon thee. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow thee. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். The holy thing that shall be born of thee shall be called the son of God. இப்பொழுது ஆவியானவர் கேட்கிறார். The spirit of the Lord is asking. நீதான் பதில் சொல்லணும். You have to answer.
ஒரு மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க கூடுமானால் if a Mary can bring for Jesus எப்படி அவள் அது முன்குறிக்கப்பட்டிருந்ததோ as it was ordained எப்படி அது தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருந்ததோ as it was written as a prophecy அதுபோல உன்னை குறித்து என்னை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் It is written as a prophecy about you and me that we have to bring forth a victorious man child. நாம் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். We have to bring forth Jesus. மரியாளுக்கு உதவி செய்த கர்த்தர். God who helped Mary. சாராளுக்கு உதவி செய்த கர்த்தர். God who helped Sarah. எலிசபெத்துக்கு உதவி செய்த கர்த்தர். God who helped Elizabeth. இதோ ஆவிக்குரிய பிரகாரமாக. Spiritually. இயேசுவை பெற்றெடுக்க. That you may bring for Jesus. இயேசுவை பெற்றெடுக்க. Bring for Jesus. அவர் உனக்கு உதவி செய்கிறார் எனக்கு உதவி செய்கிறார். He is going to help you and me. பரிசுத்த ஆவி உன் மேல் வந்து இறங்குகிறது. The Holy Ghost shall come upon you. நீ இழந்த அபிஷேகத்தை போது கொடுக்கிறார். You will receive the anointing that you've lost. உன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டாம். Don't look about your past life. உன்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். Don't look about your old state. இன்றைக்கு காலையில கூட்டத்துக்கு வரும் நீ பின்மாற்றத்தோடு வந்திருக்கலாம். Now you may have lost your life before. அபிஷேகத்தை இழந்து வந்திருக்கலாம். You must have lost your anointing. பின்மாற்றத்தோடு வந்திருக்கலாம். You must have been in backsliding. ஆனா இப்போது பரிசுத்த ஆவி உன் மேல் வருகிறது. But now the Holy Ghost cometh upon you. இது தேவனுடைய வார்த்தை. This is the word of God. அது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டது உண்மைதான். It is true that Mary asked how shall this be. ஆனால் தேவனுடைய தூதன் சொன்னதை கேட்ட உடனேயே When she heard the word of the angel. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. Behold the handmaid of the Lord. அதுபோல நீ சொல்வாயா? May you tell like that. இப்போது உனக்கு தூதன் அல்ல. It is not the angel. இப்போது உன்னிடத்தில் சொல்வது மரியாளுக்கு தூதன் சொன்னான். Whatever was told to you was told by an angel to Mary. மரியாளுக்கு தூதன் சொன்னான். The angel told to Mary. ஆனா உனக்கு சொல்வது தூதன் அல்ல. But to you it is not the angel who is saying. உனக்கு கர்த்தரே நேரடியாய் சொல்லுகிறார். God himself is directly telling you. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். Holy Ghost shall come upon you. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். உன் பிள்ளைகள் மேல் வரும். Holy Ghost shall come upon the highest shall overshadow thee. The சிறு பிள்ளைகள் மேல் வரும். It will come on the small children. முதிர் வயதுள்ள ஒவ்வொருவர் மேல் வரும். It will come on the old ones. வாலிபர்கள் மேல் வரும். It will come on the youths. பின்மாற்றக்காரர்கள் மேல் வரும். It will come upon you. ஊழியர்கள் மேல் வரும். It will come on the servants of God. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். The Holy Ghost shall come upon thee. உன்னதமானுடைய பலன் உன் மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow thee. இதோ அந்த நிழல் இந்த இடத்தை சூழ்ந்து வருகிறது. A shadow cometh around you. தேவனுடைய நிழல் உன்னை சூழ்ந்து வருகிறது. The shadow of the Lord is overshadowing you. நீ ஒன்று சொல்ல வேண்டும். One thing you say. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. Behold the handmaid of the Lord. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. Behold the handmaid of the Lord. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுளே. Let it be like unto thy word. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுளே. Let it be unto me according to your word. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவி வரும். Holy Ghost shall come upon each one of you. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடுகிறது. The power of the Holy Ghost shall overshadow you. 2 நிமிடம் மாத்திரம். 2 more minutes. அந்த நிழலுக்கு கீழே வந்துவிடு. That shadow is coming down. அந்த நிழலுக்கு கீழே வந்துவிடு. Come under that shadow. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லிவிடு. Tell I am the handmaid of the Lord. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என்று அறிக்கிடு. Confess let it be like unto thy word. ஒரு நொடி பொழுதிலே உன் ஜீவியத்தை மாற்றுகிறார் அவர். He is able to transform your life in a moment. I have come in your midst to put a fire. எந்த பலியும் என்னுடைய அக்கினால் அது அங்கீகரிக்கப்படும். சிலவே கத்துரபலரபத்துரபலர Anything that is by fire will be accepted of me. எந்த பலியும் Every sacrifice will be accepted by fire. இப்போது நீ உன்னை பலியாக ஒப்புக்கொடுப்பாயானால் If you surrender yourself as a sacrifice. இதோ என்னுடைய அக்கினி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. My fire is waiting for you. நீ உன்னை பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது When you offer yourself as a sacrifice. என்னுடைய அக்கினி உன்னை அங்கீகரிக்கும் என்று சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறார். That fire will come upon you and you shall be accepted says the Lord. கர்த்தரோடு இருங்கள். Be with the Lord. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். Then the Lord will be with you. தாவீது சாலமோனை பார்த்து சொன்னான். David looked unto Solomon and said. குமாரனாகிய சாலமோனே. My son Solomon. நீ அவரை தேடினால். If you seek him. நீ அவரை தேடினால். If you seek him. நீ அவரை தேடினால். If you seek him. அவர் தென்படுவார். He shall be found. நீ அவரை விட்டுவிட்டால். If you forsake him. நீ அவரை விட்டுவிட்டால். If you forsake him. நீ அவரை விட்டுவிட்டால். If you forsake him. என்றென்றைக்கும் அவர் உன்னை விட்டுவிடுவார். He shall forsake you forever.
நாம் அவரை தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. May the Lord help us that we may. அன்பு பிதாவே, என்னவேக்க ஆண்டவரை துதிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டவரே லீவு நாளிலையும் ஆண்டவரே தேவ சமூகத்து கடந்து வர கிருபை தந்தபடி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட நல்ல சத்தியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கேட்டதான உபதேசத்தின்படி எங்களுடைய ஜீவிகளை ஒப்புக் கொடுக்க கர்த்த கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இம்மனோராய் தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே சுவாமி நீ எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் சகாயராய் இருக்கிறீர். ஆண்டவராய் இயேசு ஆண்டவரே சுவாமி நீர் எங்களுக்கு எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர் சுவாமி? சிலரை ஆண்டவரே சுவாமி விழுத்தலும் சிலரை எழுப்பும்படியாகவே ஆண்டவராய் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறீர். ஆனபடி நாள் விழுந்து போனால் அந்த ஆசிரியருடைய ஆண்டவரே சுவாமி கிரியைகள் காணப்படாதபடி உலக இன்பத்துக்கும் உலகத்துக்கு பின்னாகி போய் இப்படிப்பட்டதான விழுகை சபையில ஏற்படாதபடி நாங்கள் எழுந்து நிற்கிறவர்களாய் காணப்பட கற்ற கிருபதன்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய சகாயத்தை அதிகமாக நாடி உம்மோடு கூட ஜீவிக்க இந்த நாட்கள் நாங்கள் எழுந்திருக்கும்படியாக சில ஆண்டவரே சுவாமி சுத்திகரிப்பு நாட்களெல்லாம் எங்களை தந்திருக்கிறீர். இந்த நாட்களை வந்து கர்த்தருடைய வசனத்தின் மூலமா எங்களுடைய ஜீவிகளை சுத்திகரித்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாய் வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாள் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அப்பா பாவம் கற்பம் தரித்து அந்த பாவமாகிய அந்த பிள்ளையை ஆண்டவரே ஆண்டவராய் இயேசு இன்று நீர் வெட்டி போட்டீர் கொண்டு போட்டீர். அதற்காக சோத்திரிக்கிறோம். இனி உயிர்ப்பிக்கப்பட்டதான ஜீவி தொழுவிட ஆண்டவராய் இயேசுவினை ஆண்டரே திவ்ய பாவங்களோடு நாங்கள் எழுந்து வளர்ந்து அந்த இயேசுவின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள சபையார் தகுதிப்படுத்தும். தாழ்த்தியமிட கருத்தில் ஒப்படைக்கிறோம். சுத்திரிப்பு நாட்கள்லாம் வரவும் எங்களுடைய ஜீவியை சுத்திகரித்தவும் புதிய வருடம் ஆண்டவரே பலவிதமான பாதைகள் வழியாக கடந்து போற ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் இப்படிப்பட்ட சுத்திரிப்பு மூலமாக எங்களுடைய ஜீவிகளை அதிகமாக சுத்திரித்து பலனடைந்து கிருபியை பெற்றுக்கொண்டு தைரியமாக ஆண்டவரே புதிய அபிஷேகத்தோடு நுழைய ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Amen. Alleluia. Amen. Alleluia. Amen. Alleluia. Amen. Alleluia. Amen. Seek him.